அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீயாக கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீக்கில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன படிக்க போகிறோம்னா கேலண்டர் படிக்க போகிறோம், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமயம். ஏன் அப்படின்னா நமக்கு ரயில்வே எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாமு, சரிங்களா? நமக்கு எழுது எல்லா எக்ஸாமும் என்ன பண்ணாலும் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்குறாங்க, சரிங்களா? இந்த ரொம்ப ரொம்ப இது பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் தான் இருக்குது. அந்த 6 டைப்புடைய மாடல்ஸ், அந்த மாடல்ஸ் கேட்டால் எப்படி பண்ணணும், என்ன பண்ண போகிறீங்க தெரிஞ்சால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 6 சொல்லுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? அது மட்டும் அதுக்கு முன்னாடி என்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம், தொடர்ந்து படிக்கணும். அதுதான் வெற்றிக்கான முதல் படி, சரிங்களா? ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் கிடைக்கல அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்மளோட தொடர் முயற்சி எப்படி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நம்ம வல்லூர் அனுப்பினார் ஒரு அழகான கோச்சர் இருப்பார், அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும், சரிங்களா? இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறோம், அந்த காரியத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சக்கூடாது. நீங்கள் வந்து யோசிச்சிடவே கூடாது, நம்மளாலையும் முடியும் அப்படி, அந்த முடியுங்கிறீங்களா, நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடி இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கான வெற்றி பாதை அப்படிங்கிறது, சரிங்களா? அது மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ண நம்மளால் முடியும், கட்டாயம் நம்மளால முடியாமலே எங்கேயுமே போயிடாது, சரிங்களா? ஸோ நமக்கு டெய்லி கிளாஸ் எடுக்கிறாங்க, உங்களுக்கு என்ன உண்டு வாரத்தில் 5 நாள் கிளாஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு சனிக்கிழமை உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு உண்டு, சரிங்களா? அந்த டெஸ்ட்டோட நோக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் தான் நீங்கள் அதிகமாக கட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க் தான், அது முக்கால் என்னது மோஸ்ட்லி நிறைய எடுத்துருவாங்க. பட் ரிட்டனில் வந்து மார்க் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுருக்கோம், சரிங்களா? நிறைய பார்த்துருப்பீங்க 6 மார்க் கட் ஆஃப் பண்ணி நிறைய பேர் இழந்திருப்பாங்க வேலைவாய்ப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் கட் ஆஃப் நம்ம எடுத்தாலும் நம்ம வந்து இந்த கட் ஆஃப் நம்ம வந்து 2 மார்க் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கோம். பட் அதுக்கு என்ன சார் பண்ண அப்படின்னா, நீங்கள் என்னது ஃபிசிக்கலில் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா 15 மார்க் தான். பட் அதே கான்செப்ட் என்ன பண்ணிக்கலாம், படிப்பில் ஸ்காலர்ஸ் எடுத்துங்க, என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மார்க் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் வருமோன்னு காப்பதே சிறந்தது. என்னது நமக்கு என்னைக்குனாலும் கால் ஃபோர் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வரும், நாளைக்கு கூட கால் ஃபோர் வரலாம், அது வந்தால் என்னது எக்ஸாமுக்கு நீ தயாரா, என்ன பண்ணிக்க உனக்குள்ள நீயே கொஸ்டின் கேட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ படிக்கிறது என்றைக்குமே கெட்டு போகாது, சரியா? இப்போ பார்க்கலாமா, கிளாஸ் பாருங்கள். 4 தேதி அதாவது என்னது கேலண்டர் செம் படிக்க போகிறோம். இந்த கேலண்டர் செம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், முன்னே கொடுத்தா எப்படி போடுது, பின்ன கொடுத்தா எப்படி போடுது, என்ன லீப்பாண்டு, என்ன சாதாரணாண்டு கன்ஃபியூஸாக இருக்கும். கன்ஃபியூஸே கிடையாது, எந்த ஒரு ஆண்டு கொடுத்தாலும் அந்த ஆண்டை சாதாரண ஆண்டா லீப்பாண்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ட்ரிக் இருக்குது, சரிங்களா? நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, அந்த ட்ரிக்கை மட்டும் பயன்படுத்தினா போதுமானது, நீங்கள் ரொம்ப குழம்புக்கெல்லாம் வேண்டாம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 2021, சரிங்களா? இப்போ இந்த 2021 அப்படிங்கிறது சாதாரண ஆண்டா லீப்பாண்டான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? ஏன்னா இந்த 4 தேதி கணக்கில் எனது முக்கியமான ஒன்றே என்னது இந்த கணக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7th டேபிள் என்ன பண்ண அப்படின்னா கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அது என்னது உங்களுக்கு 7 வாய்ப்பு அடிக்கடி இருந்தால் அப்படின்னா உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆண்டு கொடுத்துருந்து இந்த ஆண்டு சாதாரண ஆண்டா லீப்பாண்டா அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வருஷத்தை 4 நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், சரியா? அப்போ டிவைட் பண்ணும்போது 1 நாள் 4, 5 நாள் 20, 2 வகுப்படாது, திருப்பி 5 நாள் 20, பேலன்ஸ் 1 வந்திருக்குதா? மிச்சம் 1 வந்தால் அது வந்து சாதாரண ஆண்டு, மிச்சம் எதுவுமே வரலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2000 ஆண்டு இருக்கா, அதை அடி கொடுங்க 4 நாள், 1 நாள் 4, 5 நாள் 20, 0, 5 நாள் 20, மீதி எதாவது வந்திருக்கான், மீதி வரலை. அப்போ மீதி வந்தால் அந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஆண்டு. சப்போஸ் மீதியே வரலை, 2020 என்ன ஆண்டு அப்படின்னா லீப் ஆண்டு, என்ன ஆண்டு லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான், லீப் ஆண்டுக்கும் சாதாரண ஆண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், சரிங்களா? லீப் ஆண்டு அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 366 நாள் வரும், எத்தனை நாள், 366. அப்போது சாதாரண ஆண்டில், சாதாரண ஆண்டில் எத்தனை நாள் வரும் அப்படின்னா 365 நாள் வரும், ஜஸ்ட் என்னது 1 நாள் டிஃப்ரென்ஸ் வரும், சரிங்களா? அப்போது லீப் ஆண்டுனா என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆண்டு என்ன பண்ணணும், 4 ஆளாக வகுக்கிறீங்க, மீதி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து சாதாரண ஆண்டு, மீதியே வரலை அது வந்து லீப் ஆண்டு. அப்போ சாதாரண ஆண்டில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள் அப்படின்னா 365 நாள். அதே இது ஒரு லீப் ஆண்டில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள் அப்படின்னா 366 நாள்கள். சரி சார், இதை ஈஸியாக அடி கொடுத்துட்டீங்க. சப்போஸ் ஒரு வேளை 100 ஆண்டாக இருந்தால் நான் என்ன சார் பண்ணுவேன், எக்ஸாம்பிளுக்கு 1800, இது வந்து எனது அப்படின்னா அது 100 ஆண்டு தானே, டபுள் 100 ஆண்டுப்பாங்க. இப்போ இந்த 1800ங்கிறது என்ன அப்படின்னா 4 ஆளாக அடி போகும், சரியா? பட் நம்ம வந்து 100 ஆண்டு, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 400 ஆளை தான் டிவைட் பண்ணணும், சரியா? அப்போ 1 400 400, 4 400 எவ்வளோ அப்படின்னா 1600, பேலன்ஸ் எவ்வளவு 200, அப்போ மீதி வருது, சரிங்களா? அப்போ இது வந்து என்ன ஆண்டு அப்படின்னா என்னது இது வந்து சாதாரண ஆண்டு தான்,
லீப் ஆண்டில் வராது. சப்போஸ் ஒருவேளை 2400 இது என்ன பண்ணணும், 400 டிவைட் பண்ணணும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடி கொடுத்து டிவைட் பண்ணி பாருங்க சரிங்களா. அப்போது 100 தான் இருக்கா, 100 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 400 டிவைட் ஆகணும் சப்போஸ் சரிங்களா. சாதாரண அண்ணன் இருக்குது அப்படின்னா இந்த 2021 சரிங்களா, இந்த மாதிரி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சரிங்களா. அப்போ நல்லா படிங்க, ஒரு ஆண்டு 4 நம்பரால் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன ஆண்டு அப்படின்னா லீப் ஆண்டு சரிங்களா. ஜஸ்ட் இது தியரி தான், என்ன பண்ணுங்க மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. லீப் ஆண்டு சாதாரண ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், அந்த லீப் ஆண்டுனா என்னது சாதாரண ஆண்டுனா என்னது சரிங்களா. அப்போது கொடுக்கப்பட்ட ஆண்டை என்ன பண்ணுங்க, 4 வகுங்க, வகுப்பட்டால் அது என்னது லீப் ஆண்டு. அப்போ என்ன மீனிங், 0 வரும் சரிங்களா. சப்போஸ் மீதி வந்தால் அது என்ன பேர் அப்படின்னு என்னது சாதாரண ஆண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாமா. அதே மாதிரி 100 இருந்தால் என்ன சொன்னா 1800 2400 எல்லாமே என்னது 100 சொல்லிவிடுவாங்களாம். அப்போ 100 இருந்தால் அந்த ஆண்டு 4 மற்றும் 400 வகுப்பட வேண்டும். என்ன செய்யணும், 4 வகுக்கணும் ப்ளஸ் என்ன செய்யணும், 400 வகுக்கிறாங்க சரிங்களா. சரி, ஒரு ஆண்டு 4 வகுப்படாமல் விட்டால், 4 அடிப்படலை 2021 என்ன ஆண்டு அப்படின்னா சாதாரண ஏன் 4 அடி போகலை. அப்போ ஒரு ஆண்டு 4 வகுப்படாவிட்டால் அது சாதாரண வருடம், அது என்னது சாதாரண ஆண்டு. லீப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டுக்கு எத்தனை நாள் அப்படின்னா 366 நாள். அதே இது சாதாரண ஆண்டாக இருந்துச்சு எத்தனை நாள், 365 நாள். இவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஸாக வேண்டாம். லீப் ஆண்டு சாதாரண ஆண்டு, லீப் ஆண்டு அப்படின்னா என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட ஆண்டு என்ன பண்ணுங்க 4 வகுங்க. சப்போஸ் அதே இது 100 இருந்தால் அது என்ன பண்ணணும், 4 வகுக்கணும் ப்ளஸ் என்ன செய்யணும், 400 வகுக்கணும் சரிங்களா. அப்போ லீப் ஆண்டு அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள் அப்படின்னு, 366 நாள். சாதாரண ஆண்டாக இருந்தால் ஒரு ஆண்டுக்கு எத்தனை நாள் அப்படின்னா 365 நாள். ஜஸ்ட் பண்ணிக்கு இதை மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோ சரிங்களா. ஓகே, சரி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜனவரி மாதம் எத்தனை நாள் அப்படின்னு 31 நாள். உங்கள் ஸ்கூலில் படிச்சுப்போமா, ஜனவரி அப்படின்னா மேடு அப்படி தானே 31 பிப்ரவரி அப்படின்னா என்னது அது லீப் ஆண்டு அப்படின்னா 29 வரும் சரிங்களா. அந்த ஒன்று ஒரு டேட் குடிச்சிடலாம், அந்த ஒரு தேதி படித்தோம்ல லீப் ஆண்டு அப்படின்னா 366, சாதாரண ஆண்டு அப்படின்னா 365. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருதா, அந்த ஒரு நாள் எங்கே எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் சாதாரண ஆண்டில் பார்த்தீங்கன்னா 28 தான் இருக்கும். சப்போஸ் அதில் லீப் ஆண்டாண்டா என்ன பண்ணுது 29 டேட்டாக மாறிடும். அந்த ஒன்று எங்கே எக்ஸ்ட்ரா ஆடாது, பிப்ரவரி மந்தில் எக்ஸ்ட்ரா ஆடாகிடும் சரிங்களா. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்லலாம் மாதத்து என்னது மேலே மேடு இருந்துச்சு அப்படின்னா என்னது 31 பள்ளமாக இருந்தால் எத்தனை நாள், 30 சொல்லிக்கிடுவாங்களா. அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் சரிங்களா, அதானது இந்த டேட் கொடுத்துருக்காங்க. பள்ளமாக சாரி மேடாக இருந்தால் 31, பள்ளமாக இருந்தானது 30. இல்லை பிப்ரவரி மட்டும் என்ன அப்படின்னா என்னது எக்ஸம்ஷன் என்னது, அது சாதாரண ஆண்டாக இருந்தால் 28 வரும். அதே இது என்னது லீப் ஆண்டு என்ன பண்ணானது 29 வந்து கன்ஃபார்மாக வரும் சரிங்களா. அப்போ ஜனவரி 31, பிப்ரவரி 28-29, மார்ச் அப்படின்னா 31, ஏப்ரல் அப்படின்னா 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் என்னது 31 சரியா. ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒற்றை நாள் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆட் டேஸ்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒன்று சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு நிறைய ஒரு 2-3 ட்ரிக் இருக்குது சரிங்களா. நீங்கள் கேலண்டர் சம்மர் ஷார்ட்கட்டாக போடணும், எனக்கு உடனே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஸ்டிக்கர் நீங்கள் என்ன பண்ணி என்ன பண்ணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நிறைய ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2-3 ட்ரிக்ஸ் தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. லீப் ஆண்டு சாதாரண ஆண்டு, லீப் ஆண்டு எத்தனை நாள் சாதாரண எத்தனை ஆண்டு, அதே மாதிரி லீப் ஆண்டு அப்படின்னா எத்தனை ஆட் டேஸ் வரும், சாதாரண ஆண்டாக இருந்தால் எத்தனை ஆட் டேஸ் வருது, லீப் ஆண்டு அப்படின்னா 2 ஆட் டேஸ் வரும், 2 ஒற்றை நாட்கள் வரக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி சாதாரண ஆண்டாக இருந்தால் என்னது 1 ஒற்றை நாள் வரும். என்ன ஒற்றை நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தோமா லீப் ஆண்டில் மொத்தம் எத்தனை நாள், 366 படித்தோமா. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 7 டிவைட் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், 7 டிவைட் பண்ண போகிறோம். 1 7 7, 5 7 35, மிச்சம் 1 16, 7 14, மிச்சம் 2. இதுக்கு என்ன அர்த்தம்னா 52 வாரங்கள் முழுமையாகவும் 2 நாள்கள் தனியாக வந்திருக்குதா, இந்த 2 தான் இங்கே ஒச்சு வந்திருக்குது, ஆட் டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி என்னது சாதாரண ஆண்டு அப்படின்னா 365 நாள், இது என்ன பண்ண போகிறோம், 7 டிவைட் பண்ண போகிறோம். 1 7 7, 5 7 35, 7 14, பேலன்ஸ் 1. அப்போ என்னது சாதாரண ஆண்டில் என்னது அப்படின்னா ஆட் டேஸ் வந்து 1 நாள், 1 ஒற்றை நாட்கள்
இதாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது நமக்கு எங்கே பயன்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2014 செவ்வாய்க்கிழமையாக இருந்தா, அதே ஜூன் 10 2015 என்ன கிழமையாக இருக்கும் கேட்பாங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்னா, அந்த ஆண்டு வந்து சாதாரண ஆண்டா லீப் ஆண்டா அதை மட்டும் என்ன பண்ண போதும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சாதாரண ஆண்டா வந்து என்ன பண்ண போதும், கொடுக்கப்பட்ட கணக்கில் ஒரு தேதியை மட்டும் கூட்டிக்கணும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அது ஒன்று கூட்டினது, செவ்வாய்க்கிழத்து புதன்கிழமை. சப்போஸ் அந்த ஆண்டு லீப் ஆண்டான்னா என்ன பண்ண போனோம், ரெண்டு தேதி கூட்டணும், செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டேட்டாவும் படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஒரு லீப் ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள் அப்படின்னா 2 ஒற்றை நாட்கள். சாதாரண ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள் அப்படின்னா வெறும் என்னது, ஒரே ஒரு ஒற்றை நாட்கள் தான். இந்த 2 ஒற்றை நாள் எங்கே வந்துச்சு அப்படின்னா என்னது, இந்த டிவைட் பண்ணுறோமா, 52 வாரங்கள் முழுமையாகவும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது சாதாரண ஆண்டில். லீப் ஆண்டில் இருந்து 52 வாரங்கள் முழுமையாகவும் 2 நாள் இருந்து அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்குது சரிங்களா. சரி ஓகே, சரி இது முக்கியமான ஒரு கான்செப்ட். கோட்வேர்டு என்ன அப்படின்னா, ஒரே கேலண்டர் மீண்டும் வருவது. என்ன ஒரே கேலண்டர், இப்போ 2021 2021 ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை இருந்துச்சோ அதே மாதிரியாக எப்போ திருப்பி இந்த ஆண்டு வந்து ரிப்பீட்டடாக எப்போ வரணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட். என்ன ஃபார்மெட்டு, கொடுக்கப்பட்ட ஆண்டை என்ன பண்ணணும், 4ஆம் நம்பரால் வகுங்க. வகுக்கும் போது 0 வந்தால் என்ன பண்ண போனோம், கொடுக்கப்பட்ட ஆண்டு கூட என்ன பண்ணால் போதும், 28 ஆண்டை கூட்டணும். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஆண்டு 2021 இப்போ இந்த 2021 ஆண்டு இருக்குல்ல, இதே இந்த ஆண்டோட கேலண்டர் திருப்பி எந்த வருஷம் வரும் அப்படின்னு கேட்பாங்க சரியா. பாருங்கள் அப்போ 2021 என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணுமா, அப்போ பை 4, ஒரு நாள் 4, 5 நாள் 20, 2 வகுப்பாது 0, திருப்பி 5 நாள் 20, மிச்சம் 1 வந்திருக்குது, மிச்சம் 1 வந்திருக்குது சரியா. அப்போ மீதி 1 வந்தால் தர்க்கா வருடம் வகுத்தல் 4, மீதி 1 வந்தால் என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட வருஷத்துக்கு கூட எதை கூட்டணும், 6ஆம் நம்பரை கூட்டணும். அப்போ 2027, அப்போ 2021 கேலண்டர் எப்போ ரிப்பீட்டடாக ஆகும் அப்படின்னா 2027 தான் ரிப்பீட்டட் ஆகும். சரிங்க சார், சப்போஸ் 2020 கேட்குறாங்க, 2020 ஆண்டு போன இயற்குள்ள சரிங்களா, 2020 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 1 நாள் 4, 5 நாள் 20, 2 வகுப்படாது 0, 5 நாள் 20, மிச்சம் ஏதாவது இருக்கா, பேலன்ஸ் இல்லை. அப்போது மீதி 0 வந்தால் என்ன பண்ணணும், அந்த வருஷத்துக்கு என்ன பண்ண போதும், 28 ஆண்டை கூட்டணும். அப்போ 2020 + என்னது, 28, அப்போ என்ன ஆன்சரு, 2048. அப்போது 2020 இருக்குல்ல, 2026 அந்த காலண்டர் இருக்குல்ல, அந்த காலண்டரோட டேட்டு இயர் எப்போ ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னா என்னது, 2047 அப்படின்னா ரிப்பீட்டட் ஆகுது. ரொம்ப சிம்பிள் தான், கொடுக்கப்பட்ட வருஷத்தை 4 வைக்கிறீங்க, 0 வந்து என்ன பண்ணணும், கணக்கில் கொடுக்கப்பட்ட ஆண்டு கூட என்ன பண்ணால் போதும், 28 ஆட் பண்ணுங்கள். அதே இது மீதி 1 வந்தால் என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட ஆண்டு என்ன பண்ணுங்கள், 6 கூட்டுங்க. சப்போஸ் மீதி 3 4 வருது, 3க்கு 4க்கும் ஒரே கண்டிஷன், என்ன பண்ணால் போதும், 11ஆம் நம்பரை கூட்டினா போதுமா சரிங்களா. இது எனது அப்படின்னு என்னது, ஒரே கேலண்டர் மீண்டும் எப்போது கேட்பாங்க, அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் மாதிரி சரியா. தென் இது முக்கியமான ஒன்று, நமக்கு இதான் அடிக்கடி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சரியா. என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள மாதத்திற்கான கோடு பேர். இந்த மாதிரி கணக்கு எப்போ கேட்பாங்க அப்படின்னா, அடிக்கடி கேட்டசம் 1947 1947 சுதந்திரம் ஆனோமா, அப்போ 1947 சுதந்திர தினம் வாங்கினது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அந்த ஆகஸ்ட் 15 1947 அப்படிங்கிறது என்ன கிழமையாக வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால் உட்காந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணனது, இந்த மாதிரி நிறைய ஒரு கோட்வேர்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கோட்வேர்டு சொல்லித்தார, இந்த கோட்வேர்டை எப்படி ஈஸியாக ஞாபகம் அதையும் சொல்லித்தார் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன, இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் அப்படின்னா என்ன அர்த்தம், கணக்கில் கொடுக்கப்பட்ட கடைசி 2 ஆண்டு 1947 அப்போ 47 ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் 2 டிஜிட் / 4 லாஸ்ட் 2 டிஜிட் 47/4 அதை அடி கொடுக்கும் போது என்ன வரணும், நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஈவை தான் மேலே போடணும். அப்போ 47/4 என்னது, 11 நாள் 44. அப்போ இங்கே 47 ப்ளஸ் என்னது, என்ன வந்துச்சு, ஈவை வந்துச்சு 11 ப்ளஸ் மந்த் கோடு தர்க்கா, மந்த் கோடு
மந்த் கோடி என்னது இயர் கோடி. என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதம். எந்த இயர் கோடி? எந்த வருஷம்? 1947. டேட்டு கணக்கில் கொடுக்கப்பட்ட தேதி 15 ஆகஸ்ட். அப்போ என்னது? 15 போட்டுக்கணும். இந்த ரெண்டு தான் முக்கியமானது, மந்த் கோடி, இயர் கோடி. மற்றலாம் நீ ஈஸியாக போட்டுக்கலாம். மந்த் கோடி, இயர் கோடி என்ன வரும் அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நல்லா பாருங்க. சரியா? ஜனவரி கொடுத்துருக்காங்களா? ஜனவரி மொத்தமாக என்னது அப்படின்னா ஒரு ஆண்டு அப்படிங்கிறது மொத்தம் வந்து 12 மாதங்கள். சரிங்களா? உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த 12 நம்ம என்ன பண்ணுறதுன்னா என்னது, 12 6 அப்படின்னா அரையாண்டு, 6 மாதம் அப்படிங்கிறது அரையாண்டு. அதே இது என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் அப்படின்னா என்னது, காலாண்டு சொல்லிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஃபஸ்ட்டு 6 வந்து ஒரு கான்செப்ட். 2வது 6 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருங்கிறது. சரியா? இதில் எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா என்னது, 2 ஞாபகம் வைக்கப்போம். ஃபஸ்ட்டு 2 முதல்ல பாருங்கள், காலாண்டு வச்சுக்கலாமா? 4 கால் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு சொல்லிக்கிடுவாங்க. முதல் கால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2வது 2 என்னது, ஏப்ரல், மே, ஜூனுங்கிறது. அடுத்து 3வது 3 என்னது, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். கடைசி கால் என்னது, அக்டோபர், நவம்பர், டிசம்பருங்கிறது. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கோடு என்ன அப்படின்னா, ஜனவரி அப்படின்னா 1, பிப்ரவரி அப்படின்னா 4, மார்ச் அப்படின்னா 4. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 144. நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத 140 என்னது, 2020 போட்டாங்களா? நீ படிச்சுப்ப ஞாபகம் இருக்கா நமக்கு? என்ன பண்ணா கொரோனா காலகட்டங்களில் ஒரு போட்டாங்களா, 144 லாக்டவுன் போட்டிருக்காங்க. என்ன கூடாது, யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, போட்டாங்களா? அதான் 144ங்கிறது. இது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காது. அப்படிதானா? சரியா? அப்போ 144. 2வது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்குவாடு. 5 ஸ்குவாடு எவ்வளவு? 25ஆ? அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து 3 டேம் இருக்குது கணக்குக்கு, 25 2 டேம் தான், 2 டிச்சிட் தான் வருது. அப்போ என்ன பண்ணுங்க, முன்னாடி 1 0 போட்டுக்கோ. நல்லா பாருங்க, ஃபஸ்ட்டு 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னா 144. நமக்கு 144ங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலகட்டங்கள். சரிங்களா? அப்போ 144 ஜனவரி அப்படின்னா 1, பிப்ரவரி அப்படின்னா 4, மார்ச் அப்படின்னா 4. அதே மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னா அதே 5 ஸ்குவாடு. 5 ஸ்குவாடு 25. நமக்கு 2 டிஜிட் வந்துருக்குது, நம்ம கணக்குக்கு 3 டிஜிட் வரணும். அப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு டிஜிட்டு 0 போட்டுக்கணும், 0 25. சரியா? அதே மாதிரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கொடுத்துருக்காங்களா, இது வந்து 6 ஸ்குவாட். 6 ஸ்குவாட் எவ்வளவு? 36. 6 ஸ்குவாட் எவ்வளோ? 36. இங்கே என்னது, 36 2 டிஜிட் தான், நமக்கு 3 டிஜிட் வரணும். அப்போ என்ன பண்ணுங்க, முன்னாடி 1 0 போட்டுக்கோங்க. சரியா? அப்போ 144, 5 ஸ்குவாட், 6 ஸ்குவாட். கடைசி என்ன அப்படின்னா 144 அப்படிங்கிறது 12 ஸ்குவாட். அப்படி தானே படிச்சிருக்கீங்களா? 12 ஸ்குவாட் எவ்வளவு? 144. அந்த 12 ஸ்குவாடோடைய 2 கூட்டிக்கோங்க. 12 ஸ்குவாட் எவ்வளவு? 144. 2 கூட்டணும் எவ்வளவு? 146. அவ்வளோதான், 12 மாதம். அந்த 12 மாதத்துக்கான கூட என்னது படித்தாச்சு, ப்ளஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு 144, அடுத்த 5 ஸ்குவாட், அடுத்த 6 ஸ்குவாட், அடுத்த என்னது அப்படி என்னது, 12 ஸ்குவாட் என்ன பண்ணுங்க, 2வது நம்பரை கூட்டினா ஆன்சர். அப்போ என்னது, 144ங்க வந்து 12 ஸ்குவாடு. நம்ம என்ன பண்ண போகிறோம், 146 போட்டிருக்கோம். இது வந்து மந்த்துக்கான கோடு. இயர் கோடு, இயர் கோடு எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா 1600 to 1699. சரிங்களா? 1600 to 1699 இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் எந்த ஆண்டு கொடுத்தாலும் அந்த ஆண்டோட கோடுகள் வந்து 6. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1607 கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 1607 என்ன கோடு அப்படின்னா என்னது, 6 நம்பர். 1600 to 1699 வரைக்கும் கோடு வருது, 6 நம்பர். அடுத்தது 699 அப்போ என்னது, 700. இதாக இருக்கா? 1700 to 1799 கோடு வந்து 4 நம்பர். அப்போ 600 to 699 700 to 799. அப்போ அடுத்து என்ன வரணும், 800 to 899 800 to 899 2வது நம்பர். சரிங்களா? இதை எப்படி சார் நான் ஞாபகப்பேன், கஷ்டமாக இருக்கேன் சார். 6, 6ல் 2 கழிச்சா 4, 4ல் 2 கழிச்சா 2. சரி, 6 எப்படி ஞாபகப்பேன், 1600 அப்படின்னா இங்கேயும் 6 வரும். சரியா? 1600 அப்போ இங்கே 6 இருக்கா? அப்போ என்னது, இங்கேயும் ஃபஸ்ட்டு 6, ஸ்டார்டிங் 6. அது ஈஸியாக போட்டுக்கலாமா? 6ல் 2 கழிச்சா 4, 4ல் 2 கழிச்சா 2, 2ல் 2 கழிச்சா 0. சரியா? அப்போ 1600 to 1699 கோடு வருது வந்து 6 நம்பர். அடுத்து 1700 to 1799 கோடு என்ன அப்படின்னா 4 நம்பர். அடுத்து 1800 to 1899 கோடு வருது வந்து 2. அடுத்து 1900 to 1999 கோடு வருது என்னது அப்படின்னா 0ங்கிறது. 2000. சரிங்களா? 2000. சரி, 2000 to 1999 வரைக்கும் கோடு வருது என்னது அப்படின்னா என்னது, 4 நம்பர். சரிங்களா? முடிஞ்சிருக்கலாம். அவர் 2000
2099 கோட் வேர்ட் 4 நம்பர் சரியா ஜஸ்ட் இது எப்படி நாம வச்சுக்கலாம் 6 6ல 2 கழிச்சா 4 4ல 2 கழிச்சா 2 2ல 2 கழிச்சா 0 இந்த 6 எப்படி நாம வச்சுக்கலாம் 1600 அப்ப இது ஸ்டார்டிங் பாயிண்ட் 6 ஆ நம்பர் சரியா அவ மந்த் கோடும் படிச்சாச்சு இயர் கோடும் படிச்சாச்சு என்ன ஃபார்முலா அது மட்டும் இல்லாம கிளமன் கிளமன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொன்னோம்ல வாரத்துல 7 நாள் அப்போ 7 நாள்ல நீங்க நிறைய கணக்கு வந்து சண்டே வந்து ஜீரோ வச்சிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய யூடியூப்ல நிறைய கிளாஸ் பண்ணிப்பீங்க இந்த கோட் வர இந்த கோட் மட்டும் தான் உண்டா அப்படினா கிடையாது நிறைய கோட் விப்பிப்பாங்க பட் இந்த கோடுக்கு இதுதான் என்னது அப்படினா என்னது ஃபாலோ பண்ணனும் இந்த मंथ கோடுக்கா இந்த मंथ கோடுக்கும் இந்த இயர் கோடுக்கும் நம்ம என்ன தேதியை ஃபாலோ பண்ணா அப்படினா ஞாயிற்று கிழமை அப்படினா 1 நம்பர் அப்படினு ஃபாலோ பண்றோம் பட் மத்த கான்செப்டுக்கு மாறு கோட் வர்க்கு சரிங்களா நம்ம கொடுக்கறதுக்குமல கொடுக்கப்பட்ட கோட் வர்க்கு என்னது ஞாயிற்று கிழமை அப்படினா 1 திங்கள் கிழமை அப்படினா 2 செவ்வாய் கிழமை அப்படினா 3 புதன் கிழமை அப்படினா 4 வியாழ கிழமை 5 வெள்ளி 6 சனி 7 7 னு போடணும் என்ன போடணும் 0 அப்படினு போடணும் சோ புரிஞ்சா அப்ப ஞாயிறு 1 திங்கள் 2 செவ்வாய் 3 புதன் 4 வியாழன் 5 வெள்ளி 6 சனி என்ன போடாத அப்ப 7 னு வராது ஏனா என்னது 7 7 அடிபட்டு போயிரும் அப்ப என்னது 0 ஓகேவா தே தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கணக்கு நம்ம பாக்கும்போது உங்களுக்கு சம புரியும் சரிங்களா ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்பனா கணக்குல கொடுக்கப்பட்ட லாஸ்ட் 2 டிஜிட் அந்த 2 டிஜிட் என்ன பண்ணனும் 4 ஆல வகுக்கணும் வகுத்து என்ன பண்ணா அப்பனா ஈவ தான் போடணும் மீதியே போட கூடாது சரியா ப்ளஸ் मंथ கோட் ஆகஸ்ட் மாசம் பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் என்ன பண்ண போறீங்க கோட் போட்டா முடிஞ்சு போச்சு சரிங்களா அடுத்து இயர் கோட் படிச்சோமா 2000 2100 2017 அந்த கோட் ப்ளஸ் கணக்குல கொடுக்கப்பட்ட தேதி 1947 ஆகஸ்ட் 15 அப்ப டேட் என்னது அப்பனா டேட் வந்து 15 னு போடுறோம் சரிங்களா எல்லாத்தையும் போட்டு கூட்டி கடைசி என்ன பண்ணனும் 7 நம்பர் அடி கொடுக்கணும் சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு சம் பாக்கும் உங்களுக்கு வந்து கணக்கு புரிஞ்சிடும் ஜஸ்ட் இது எல்லாமே என்ன அப்படினது இந்த சம்ம சேர்றதுக்கான என்னது அப்படினது எல்லா குழுவோடையும் படிச்சுச்சு சரிங்களா ஷார்ட்கட் வரணும் அப்பனா என்ன பண்ணனும் இந்த எல்லாம் ஞாபகம் வச்சா உங்களுக்கு என்னது ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஈஸியா வந்துரும் சரிங்களா சரி ஓகே சரி கணக்கு போலாமா ஃபர்ஸ்ட் கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு தான் மொத்தம் ஒரு 6 டைப் இருக்குது இந்த 6 டைப் நீங்க என்ன பண்ண போறது கிளாஸ் மட்டும் கவுன்ட் ஆ போறது உங்களுக்கு என்ன கிடையாது இத தாண்டி வெளிய என்ன சம்ம கேட்க மாட்டாங்க வேற எங்கயும் கேட்டதும் கிடையாது நம்ம கிளாஸ் என்ன பண்ணிருக்காங்க எஸ்ஏல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க அதுக்கு முன்ன பார்த்தா என்னது நமக்கு போலீஸ் எக்ஸாம் இருக்கலாம் 2018 17 15 எல்லாம் நமக்கு என்னது அதுல வந்து என்னது ஒரு ஒரு क्वेश्चन கம்பல்சரியா கேட்டிருக்காங்க சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பட் எல்லாருக்குமே மார்க் வந்து அதிகமா போக கூடிய டாபிக் இந்த டாபிக் தான் என்ன குழப்பி விட்டுருவாங்க சனியா ஞாயிறா ஜீரோ போடணுமா ஒன்று போடணுமா லீவ் பாண்டா சாதனாண்டா ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கும் சரிங்களா அதனால கன்ஃபியூஸே ஆகாதீங்க என்ன பண்ணுங்க இந்த சம் அப்படியே நீங்கள் வீடியோ கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சுட்டு நான் என்ன பண்ண உங்களுக்கு இந்த வீடியோக்கில் வந்து ஒரு ஸ்பாட் டெஸ்ட் வச்சுருக்கேன் ஸ்பெஷல் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணுங்க இந்த கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க கவுனிச்சு என்ன பண்ணுங்க அதுக்கே நிறைய சம்மம் கொடுத்துருக்கு அதை என்ன பண்ணுங்க செஞ்சு எனக்கு என்ன பண்ணுங்கன்னா என்னது கமெண்ட்ல ஆன்சரை ஷேர் பண்ணுங்க எதுக்கு நான் ஸ்பாட் டெஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு என்னது இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கா புரியலையா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாளைச்சு நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே டன் பார்க்கலாமா இன்று திங்கள் டைப் ஒன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினு இன்று திங்கள் கிழமை இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையாக இருக்கும் இது 2017ல போலீஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் நல்லா பாருங்க இன்று திங்கள் கிழமை இன்றிலிருந்து 61வது நாள் கேட்டிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது இத்தனை நாள் 61வது நாள் என்ன நாள்னு கேக்குறான் அப்ப 61னா நமக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் 7 நாளா அப்ப 1 7 7 எத்தனை 7 7 7 49 8 7 56 97 63 அப்ப இத மோசா இருக்கு 8 7 56 அப்ப என்னது 5 நாள் மிச்சம் இருக்குது 5 நாள் மிச்சம் இருக்குது சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் அப்பனா திங்கள் கிழமை இருக்கா திங்கள் கிழமையில இருந்து 5 அந்த டேட்ட கூட்டினா ஆன்சர் திங்கள் கிழமை பிளஸ் 5 அப்ப என்னது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்ப என்னது சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர் சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர் எங்க இருக்கு பி ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் தான் கஷ்டமே கிடையாது
கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்னையிலேருந்து தான் 61 நாள் கட்டிருக்காரு. அப்போ இன்றைக்கி தான் மொதல் நாள் சரிங்களா. அப்போ 61 நாளா, அப்போ 61/7 அப்போ எனது அறுப்பு கொடுக்குறீங்க. ஏன் 7 போட்டோம்னா ஒரு வாரம் அப்படிங்கிறது எனது அப்படின்னா 7 நாட்கள். அப்போ இந்த 61 எத்தனை நாள், எத்தனை வாரம் முழுசாக இருக்குன்னா 8 வாரம் முழுசாக இருக்குது. ஏன்னா எண்ணேல 56, மிச்சம் வந்து 5 நாள் இருக்குது. அந்த 5 என்ன பண்ணா அப்படின்னா கணக்கில் கொடுக்கப்பட்ட தேதி கூட என்ன பண்ணா போதும், இங்கே வந்து மீதி அப்படி ஆட் பண்ணிக்கணும். அங்கே 0, 1, 2 கூட குழப்பவே வேண்டாம், நிறைய குழப்பிருப்பாங்க அவங்க போட்டு சரிங்களா. திங்கக்கிழமை 0 அடுக்கணும், 1 அடுக்கணும், அப்படிலாம் ஞாபகம் வேண்டாம். 61/7 அடித்தா 5, இங்கே என்ன கிழமை இருக்கோ அது கூட 5 கூட கூட்டிக்கும் திங்கக்கிழமை. அப்போ 5 கூட்டணுமா, செவ்வாய், 1 புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போ என்ன ஆன்சரு, சனிக்கிழமை ஆன்சர் முடிஞ்சு. போட்டு குழப்பி இருக்க வேண்டாம் ஓகேவா. சரி இதே மாதிரி செகண்ட்ஸை பார்க்கலாமா, சேம் கான்செப்டில். இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து, போன கணக்கு இதே கணக்கு தான். இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னா இன்றிலிருந்து 61 கட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்கா, இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னா 27 நாட்கள் கழித்து. அப்போ என்னது 27 நாள் கழித்து அப்படின்னு அர்த்தம், கழித்து எந்த நாளாக இருக்குது அப்படின்னது 28 நாளாக கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கணும், போன கணக்கில் 61 நாள் தான் கேட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 27 தேதிக்கு அப்புறம் என்ன வரும், 27 அப்புறம் என்ன போகுது, ஒன்றை கூட்டிக்கு என்னது 28 தேதி கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 7 வகுக்க போகிறோம். ஏன் 7 வகுக்க போகிறோம், ஒரு வாரம் அப்படிங்கிறது 7 நாட்கள். அப்போ 1/7 4/7 28 மிச்சம் 0. மிச்சம் 0 வந்தால் என்ன பண்ணணும், உடனே என்ன கிழமை, இங்கே என்ன கிழமை வந்தால் என்ன பண்ண போகிறோம், அது கூட என்ன பண்ணணும், இங்கே வரக்கூடிய மீதியை கூட்டணும். சனிக்கிழமை ப்ளஸ் 0 என்னது, அதே டேட்டு தான். அப்போ என்னது, சனிக்கிழமை. அப்போ எங்கே இருக்குது, சனிக்கிழமை. முடிஞ்சு போச்சுக்கணும் சரிங்களா. நீ உட்காந்துக்கிட்டு திங்கக்கிழமை 0, செவ்வாய்க்கிழமை 1, 2, 3 அப்படி போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இங்கே இதுதான் ட்விஸ்ட்டு, 27 நாட்கள் கழித்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 28 தேதி இருக்குல்ல, அந்த 28 தேதிக்கு என்ன பண்ணால் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா 2012 எனது போலீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் சொல்ல புரிஞ்சா, 61 நாள்னா அதை தான் எடுக்கணும், 27 நாள் கழித்தாப்பினது 28 நீங்கள் என்ன பண்ணணும்னா தேதியை எடுத்துக்கணும் சரிங்களா. ஓகே அது மூணாம் கணக்கு பாருங்கள், இது 2010 கேட்கப்பட்ட கொஸ்டின். நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால், இது தீரியாக கொடுத்துருக்காங்க, கிழமையே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் நாளை மறுதினத்தை அடுத்து 2வதாக வரும் தினம் எது. இதுவும் பாருங்கள், 2010 போலீஸ் எக்ஸாம்னு கேட்டது தான். அப்போ எல்லாமே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னது, இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பலாம் வேண்டாம், முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கிழமையும் முதல் எழுதிக்கணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இங்கே சண்டே. நமக்கு என்ன சண்டே தான் ஃபஸ்ட்டு கிழமை ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே சரியா. வாரத்தில் முதல் நமக்கு என்னது அப்படின்னா நம்ம திங்க சொல்லுவோம், திங்கலே கிடையாது, வாரத்தில் முதல் நாள் கிடைக்கிறது சண்டே தான் எல்லாத்துக்குமே சரிங்களா. சரி ஓகே இருக்கட்டும், இப்போ எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதிட்டு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னா இந்த டேட்டா அப்படி படிக்க போகிறோம். நேற்றைய முன்தினத்திற்கு, அப்போ இது உனக்கு இன்னைக்கு உனக்கு என்ன கிழமைன்னு தெரியும், இன்னைக்கு தான் கணக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 2வது அப்படினது நமக்கு இன்னைய தினம் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியாது. அப்போ நம்மளாம் என்ன பண்ண அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டை வந்து அசியூம் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வச்சு பார்ப்போமா, இன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்மளாம் சும்மா அசியூம் பண்ணி பார்த்துருக்கோம். நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னார், அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நேற்றுக்கு என்ன கிழமை, வியாழக்கிழமை. நேற்றைய முன் தினத்திற்கு, அப்போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்றைய எப்போ நடந்தது அப்படின்னா வியாழக்கிழமை. நேற்றைய முன் தினத்திற்கு அப்படிது புதன்கிழமைக்கு முன்னாடி புரிஞ்சா, நேற்றைய முன் தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர், அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நேற்றைக்கு வியாழக்கிழமை, நேற்றைய முன்தினம் அப்படின்னா புதன்கிழமை, புதன்கிழமைக்கு என்னது 2 தினங்கள் முன்னர். அப்போ புதன்கிழமைக்கு 2 கிழமைக்கு முன் என்ன கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்படி நம்ம போட்ட கணக்கு கரெக்டு தான். அப்படி இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா செக் பண்ணி பார்க்கணும், இந்த கண்டிஷன் வர பார்க்கணும் சரிங்களா. அப்போது நல்லா படிங்க,
இந்த ஏழு கிழமையும் எடுத்து எழுதிட்டேன். நம்மளாம் ஒன்று எங்கேயாச்சும் போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து என்ன தான் ஒரு குழு எதாவது கிடைக்கும். அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அப்படியே அப்ளை பண்ண கண்டிஷன். நேற்றைய முன்தினம், அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா நேற்றைக்கு வியாழக்கிழமை, நேற்றைய முன்தினம். அப்போ வியாழக்கிழமை முன்னே என்ன பண்ணோம், புதன்கிழமை. முன் தினத்திற்கு முடியாதோட முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள். அப்போ புதன்கிழமைக்கு முன்னது இரண்டு நாட்கள் கழித்து முன்ன என்ன வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வருது, கணக்கு கரெக்டு. அப்போ இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாளைய மறுதினம். அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை. நாளைய மறுதினம் அப்படினது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன கொடுத்துருக்காங்க, நாளைய மறுதினத்தை அடுத்து. அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, அப்படி நாளைய மறுதினத்தை அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மறுதினத்தை அடுத்து இரண்டாவதாக வரக்கூடிய நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா. அப்போ நல்லா கவனிச்சுக்கிடணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கேட்டிருக்காங்க நாளைய மறுதினம், அப்போ நாளைக்கு சனிக்கிழமை, நாளைய மறுதினம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. மறுதினத்தை அடுத்து இரண்டாவதாக வரக்கூடிய தினம் எனது. அப்போ முதல் டேட்டு திங்கக்கிழமை, ரெண்டாவது டேட் என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. அப்போ என்ன ஆன்சரு, செவ்வாய் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நோட்டு எக்ஸாம் பண்ணுற பாருங்க, நேற்றைய முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு டேட்டை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஒரு வேலை நம்மளாம் எடுத்துக்கிறோம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா, நேற்றைய நேற்று அப்படின்னா வியாழக்கிழமை, நேற்றைய முன்தினம் அப்படின்னு என்னது புதன்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்றைய முன்தினம் அப்படின்னது நேற்றைக்கு வியாழக்கிழமை, வியாழக்கிழமைக்கு முன்னே என்ன அப்படின்னா புதன்கிழமை, நேற்றைய முன்தினத்திற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருந்துச்சுன்னா நாளை மறுதினத்தை அடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளைய மறுதினம் அப்படிது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, நாளைய மறுதினத்தை அடுத்து இரண்டாவதாக வரக்கூடிய நாள். அப்போ நாளைக்கு சனிக்கிழமையா, நாளை மறுதினம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, மறுதினத்தை அடுத்து இரண்டாவதாக. அப்போ திங்கக்கிழமைங்கிறது ஒன்று, செவ்வாய் அப்படிங்கிறது ரெண்டு. அப்போ என்ன ஆன்சரு, செவ்வாய்க்கிழமை ஆன்சர். சரிங்களா, இது வந்து என்ன இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா தீரியாக கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், சரிங்களா. ஓகே, அடுத்த பாருங்க, அதே இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க, சரியா. என்ன, ஒரு மாதத்தில் மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள் என்பது பதினாறாவது நாள், சரியா. மூன்றாவது திங்கக்கிழமைக்கு என்னது மறுநாள் கொடுத்துருக்காங்க, மறுநாள் என்பது பதினாறாம் நாள். இது வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, மூணாவது திங்கக்கிழமைக்கு மறுநாள், சரியா. அப்போது இன்டெரக்டாக பதினஞ்சாம் தேதி அப்படிங்கிறது திங்கக்கிழமைன்னு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாப்பாடி, ஒரு மாதத்தில் மூன்றாவது திங்கட்கிழமைக்கு மறுநாள், அப்போ திங்கட்கிழமைக்கு அடுத்துட்டு என்னது பதினாறா, அப்போ பதினாறு முன்ன என்னது பதினஞ்சு, அப்போ பதினஞ்சு என்ன அப்படின்னா மூணாவது திங்கட்கிழமை, மூணாவது திங்கட்கிழமை, சரியா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பதினஞ்சு வந்துருக்கா, பதினஞ்சுக்கு முன்ன, சரியா, பதினஞ்சுக்கு முன்ன திங்கட்கிழமை எப்போ வருதுன்னு செக் பண்ணணும், சரியா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது பதினஞ்சா, அப்போ என்ன பண்ணுங்க, ஏழை கழிங்க, அப்போ எட்டு, எட்டு, எட்டுக்கு முன்னே திங்க எப்போ வருது, ஒன்றாந்தே திங்கக்கிழமை. இது எப்படி சார் எடுத்தேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் படிச்சிருப்போமா, அப்போ திங்கக்கிழமை அப்படிங்கிறது பதினஞ்சு, அதுலேருந்து ஏழை கலைங்க எத்தனை எட்டு, சரியா. அப்போ அதுக்குலேருந்து ஏழை கலைங்க என்னது ஒன்றுங்கிறது, இல்லை அப்படின்னா ஒன்றாந்தேதி அந்த வாரத்தில் ஏழு நாளா, அப்போ திங்கக்கிழமை ஒன்று அப்படின்னா ஏழை கூட்டுங்க, அடுத்த திங்கக்கிழமை எப்போ வருது எட்டாந்தேதி, அது கூட என்னது அப்படின்னா ஏழை கூட்டுங்க, அடுத்த கிழமை எப்போ வருது பதினஞ்சு, அடுத்த திங்கக்கிழமை எப்போ வருது பதினஞ்சா, ஏழை கூட்டினது இருபத்தி ரெண்டு, அடுத்து எப்போ வரும் ரெண்டை கூட்டினது இருபத்தி ஒம்பது. அப்போ அந்த மாதத்தில் மொத்தம் எத்தனை திங்கக்கிழமை அப்படின்னா அஞ்சு திங்கக்கிழமை வருது, சரியா. இது வந்து அப்படின்னா இன்டாட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு மாதத்தில் மூணாவது திங்கட்கிழமைக்கு மறுநாள், மூன்றாவது திங்கட்கிழமைக்கு மறுநாள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஒரு மாதத்தில் மூன்றாவது திங்கட்கிழமைக்கு மறுநாள் என்ன கிழமை பதினாறாம் நாள். அப்போ பதினஞ்சு அப்படிங்கிறது என்ன கிழமை அப்படின்னா மூணாவது திங்கக்கிழமை, இது என்னது நம்மளாக எடுக்கணும். அப்போ பதினஞ்சுங்கிறது மூணாவது திங்கக்கிழமை, அப்போ ரெண்டாவது திங்களை எப்போ வருது பதினஞ்சுலேருந்து ஏழை கழிச்சுக்கணும். ஏன் ஏழை கழிக்க போகிறோம், ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் தான், ஏழை கழிச்சாச்சா, அப்போ எட்டாந்தேதி முதல் திங்க எப்போ வருது அப்படின்னு என்னது எட்டுலேருந்து ஏழை கழிச்சுக்கணும் ஒன்றாந்தேதி. அப்போ இதே மாதிரி பதினஞ்சுக்கு அப்புறம் திங்கக்கிழமை எப்போ வருது அப்படின்னது ஏழு கோடிக்கு இருபத்தெண்டு, அதுக்கடுத்து எப்போ வரப்போகுது இருபத்தொம்போது. இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எனில் ஐந்தாவது திங்கட்கிழமைக்கு முந்தைய நாள், முந்தைய நாள் என்ன தேதியாக இருக்கும், இங்கே கிழமை கேட்கலாம் என்ன கேட்குறாங்க தேதி. அப்போ அஞ்சாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது இருபத்தொம்பதாம் தேதி, அதுக்கு முன்னான டேட் என்ன டேட்டு இருபத்தி எட்டு, இங்கே இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி,
சப்போஸ் கிழமையே கேட்டால் என்ன பண்ணணும், 28 29 திங்கக்கிழமை. அப்போ 28 என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தான் இருந்தால் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் கணக்கு. இது வந்து நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க, அந்த ஃபஸ்ட் மெத்தட் எடுக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு உள்வாங்குறோம் அதுதான் நம்ம கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது, சரிங்களா? ஓகே. அப்போ அடுத்த செகண்ட் மாடல் போகலாமா? செகண்ட் டைப்பு இது. நமக்கு இது நமக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு மாடல் தான், சரிங்களா? என்ன? 10 ஜனவரி 1993 வியாழன், சரியா? ஜனவரி 10 1993 அப்படின்னா வியாழக்கிழமை. அப்படி இருக்கும்போது அதே ஜனவரி 10 1994 அப்படிங்கிறது என்ன கிழமைன்னு கேட்குறாங்க, என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் எங்கேருந்து எங்கே முடியுது, அது எத்தனை ஆண்டுன்னு கேட்பாக்கணும். ஜனவரி 10 93 அதிலிருந்து ஜனவரி 10 94 வரைக்கும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 365 கேப் இருக்கும், சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன ஆண்டு அப்படின்னா நமக்கு லீப் ஆண்டு வராது. 93 கிடையாது, 94 கிடையாது, நம்ம பிரச்சனை கிடையாது. நீங்கள் லீப் ஆண்டாக செக் பண்ணணும், சரிங்களா? நம்ம படித்த அவருக்கா சாதாரண ஆண்டாக இருந்தால் அதுக்கு எத்தனை ஒற்றை நாள் படிச்சா இருக்கா? ஆட் டேஸ். ஒரு ஆண்டு வந்து சாதாரண ஆண்டாக இருக்குது. அப்போ சாதாரண ஆண்டாக இருந்தால் அந்த ஆண்டுங்கிறது என்னது, எத்தனை ஒற்றை நாள்? எத்தனை ஒற்றை நாள்கள்? வெறும் என்னது, ஒரே ஒரு ஆட் டேஸ், ஒரே ஒரு ஆட் டேஸ் அப்படிங்கிறது. இங்கே நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இதாக இருக்கா ஜனவரி 10 என்னது 1993 1994 வரைக்கும் கேட்குறாங்க, சரிங்களா? 93 அப்போ எந்த ஆண்டு முழுமையாக முடிவடைஞ்சிருக்கா அப்படின்னா 93 தான் முழுமையாக முடிவடைஞ்சிருக்கும். 94 ஸ்டார்டிங் தான் சொல்ல போகிறச்சா. அப்போ 93 ஜனவரி என்னது டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும், சரியா? நமக்கு இந்த கோடு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆண்டு வந்து முழுமையடைஞ்சிருக்கும், சரிங்களா? அப்போது 93 என்ன ஆண்டுன்னு பார்க்கணும், சாதாரண ஆண்டா லீப் ஆண்டா. அப்போ 93ங்கிறது 4 டிவைட் ஆகாது, ஏன்னா 3 இருக்குது. அப்போ என்னது 4 நம்பரெலாம் டிவைட் ஆகவே ஆகாது. அப்போ 1993 சாதாரண ஆண்டு தான். அப்போ சாதாரண ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு ஒற்றை நாள் தான். அப்போது வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை கூட ஒன்றை கூட்டினா ஆன்சர். வியாழக்கிழமைக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை, ஒன்றை கூட்டிருக்கோமா? அப்போ ஒன்றாம் நம்பரை கூட்டினா ஆன்சர். என்ன ஆன்சரு? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர், சிம்பிள், சரியா? நீ இதை போட்டுக்கிட்டு 94 பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்க முடியாது, ஏன்னா 94 முடியவே இல்லை, ஸ்டார்டிங் தான், சரியா? அதே மாதிரி பிப்ரவரி மாதம் எங்கே வந்திருக்குது? இங்கே தான் பிப்ரவரி வந்திருக்குது, ஜனவரிக்கு அடுத்து பிப்ரவரி. அப்போ நம்ம எங்கே தான் லீவ் பார்க்கணும்? இந்த ஆண்டு பார்க்கணும். இந்த ஆண்டு ஏன் பார்க்கக்கூடாது? பிப்ரவரி மாதமே வரலை, அப்போ இப்போ என்ன பண்ண போகிற, லீவ் ஆண்டை போட்டு குழப்ப போகிறேன். கேட்குறக்கூட கொஸ்டின் புரிஞ்சோம். அப்போ லீவ் ஆண்டு எங்கே வரணும்? பிப்ரவரி தான் வர போகலாம், செக் பண்ணிக்குவோம், சரிங்களா? அப்போ என்ன ஆண்டு? 93 அப்படிங்கிறது சாதாரண ஆண்டு. அப்போ சாதாரண ஆண்டுக்கு எத்தனை ஒற்றை நாள் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு ஒற்றை நாள் தான். அப்போ கொடுக்கப்பட்ட கிழமை என்ன கிழமை? வியாழக்கிழமை. அதை விட ஒன்றை கூட்டினா ஆசை, ஒன்றை கூட்டினது வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள். என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்போது ஜனவரி 10 1994 என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஓகேவா? சரி, தெரியுங்க சார், அது ஈஸியாக போட்டோம். இது எப்படி சார் போட முடியும் நம்மளால்? என்ன கணக்கு? June 1, 2017 அன்று வியாழக்கிழமை எனில் அதே June 1, 2019 என்ன கிழமை? போன கணக்கு அப்படி கொடுத்தது, ரெண்டு ஆண்டு டிஃப்ரென்ஸ் வருது. எப்படி? June 1, 2017 அடுத்து என்ன வரணும்? June 1, 2018 வரணும். 19 இருக்கா? அப்போ June 1, 2019 2019 இப்போ இந்த 3 இருக்குது. பட் எத்தனை ஆண்டு தான் முழுமை அடைஞ்சிருக்கும் அப்படின்னா, June 1, 2017 to 2018 வந்து 1 எத்தனை ஆண்டு தான்? ஒரே 1 தான். ரெண்டுமே சாதாரண ஆண்டு தான், லீப் ஆண்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா 17 நினச்சியாது 4 டிவைட் ஆகாது, எனக்கு கிடைச்சது 18 டிவைட் ஆகாது. அப்போ ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆட் டேஸ், என்னது தான், ரெண்டுமே சாதாரண ஆண்டு தான். அப்போ சாதாரண ஆண்டுக்கு எத்தனை ஒற்றை நாள் அப்படின்னா வெறும் என்னது, ஒரே ஒரு ஒற்றை நாள் தான். அதுமாதிரி 2018 June 1 2019 June 1 வரைக்கும் எத்தனை நாள்? 1 தான். எத்தனை வருஷம் தான்? ஒரே 1 தான். இங்கே எது முடிவடைஞ்சிருக்குது? 2018 முடிவடைஞ்சிருக்குது. அப்போ 2018 என்ன ஆண்டு? சாதாரண ஆண்டு. அப்போ அதுக்கு எத்தனை ஆட் டேஸ் தான்? வெறும் ஒரே ஒரு ஒற்றை நாள் தான். அப்போ கணக்குக்கு 3 வந்திருக்குது, ஆனால் எத்தனை ஆண்டு தான் முடிவடைஞ்சிருக்குது? 2 தான் முடிவடைஞ்சிருக்குது.
அப்போ இதுக்கு ஒரு ஒரு வச்சு நாட்கள் இதுக்கெனது ஒரு வச்சு நாட்கள் அப்போ என்ன பண்ண போகிறோம் கணக்கில் கொடுக்கப்பட்ட தேதி என்ன கிழமை வியாழக்கிழமை எத்தனை வச்சை நாள் ஒன்று ஒன்று ரெண்டு வச்சு நாள் அப்போ என்ன பண்ணோம் ரெண்டை கூட்டினா ஆன்சர் வியாழக்கிழமையா அது வந்து இருந்தது ரெண்டாவது நாள் வெள்ளி சனி அப்போ என்ன கிழமை வருது சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர் அப்போ ஜூன் 1, 2019 என்ன கிழமை அப்படின்னா சனிக்கிழமை போன கணக்கு கூட அதே மாதிரி தான் சரியா அர்த்தம் பாருங்க இது கணக்கை பார்த்தோன்னு பயந்துடக்கூடாது சரியா என்ன December 3, 1999 January 3, 2000 ஏ அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிலாம் கிடையாது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நம்ம புரிதல் தான் இருக்குது இது 99, 2000 தான் நல்லா பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட உனக்கு வந்து என்ன இருக்குது ஒரு மாதம் தான் கேப் இருக்கும் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது சரியா அப்போ December 3, 1999 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் January 3, 2000 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரொம்ப ஈஸி தான் எப்படி போடணும் அப்படின்னா 1999 டிசம்பர் 3 அதே மாதிரி 2000 என்னது ஜனவரி 3 ஜனவரியில் 3 நாள் இருக்குது அப்படி எடுத்துக்கணும் நமக்கு அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ டிசம்பரில் என்னது எங்கே கொடுத்துருக்காங்க 1999 டிசம்பர் 3 தான் டிசம்பர் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் படித்தோமா அவருக்கா இல்லையா அப்போ டிசம்பர் மாதங்க மொத்தம் 31 நாள் அப்போ 31 நாளில் நமக்கு என்னது 3 தேதியை கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்தாங்க 3 டேட்டை கொடுத்துட்டாங்க அப்போ 31ல் 3 போனால் எவ்வளவு அப்படின்னா என்னது 28 அப்போது டிசம்பரில் எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 28 நாள் பேலன்ஸ் இருக்குது எப்படி போட்டேன் டிசம்பர் மாதத்தில் 3 கொடுத்துட்டாங்க மொத்தம் 31 நாள் நம்ம கொடுத்தது 3 அப்போ அந்த 3 கழிச்சிருங்க எது தேவைப்படுது பேலன்ஸில் 28 தேவைப்படுது அதுபோக இது நமக்கு ஃபுல்லாகவே தேவைப்படும் நமக்கு தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க 2000 ஜனவரி 3 என்ன கிழமை அப்போ என்னது தேதி கேட்டது 3ஆம் தேதி கேட்டிருக்காங்க அப்போ 28, 2, 30, 31 இப்போ என்ன பண்ண போகிறோம் கிழமையை தான் கேட்டிருக்காங்க வந்த ஆன்சர் 31 7ஆல் டிவைட் பண்ணுங்க ஏன் 7 போட்டேன் ஏன் போட்டேன் ஒரு வாரம் அப்படிங்கிறது 7 நாள் தான் அப்போ 31ல் எத்தனை வாரம் முழுசாக இருக்குது 1, 7, 4, 7, 28 மிச்சத்தனை மிச்சம் 3 இங்கேயும் அதே மாதிரி தான் கணக்கில் கொடுக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை என்னது சண்டே கொடுத்தாங்களா ஞாயிற்றுக்கிழமை என்ன மிச்சம் வந்திருக்குது 3 அப்போ ஞாயிறு ப்ளஸ் 3 அப்படிதானா என்ன கொடுத்தாங்களோ அது என்னது அந்த கிழமையை எப்படி என்ன பண்ண போதும் இங்கே மீது என்ன வரும் அது என்ன பண்ண போதும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணால் போதும் பண்ணுது அப்போ ஞாயிறு ப்ளஸ் 3 அப்போ என்ன கிழமை வருது திங்கள் செவ்வாய் புதன் என்ன கிழமை வருது திங்கள் செவ்வாய் புதன் வைக்கிறது சரியா இதுவும் அதே மாதிரி தான் இதே கணக்கில் வந்து ரிவர்ஸ் மாற்றி கேட்பாங்க ரிவர்ஸ் பிரச்சனை அப்படின்னா இந்த டேட் இங்கேயும் இந்த டேட் இங்கேயும் இருக்கும் அப்படி கேட்டால் இதே ப்ரொசீஜர் தான் இப்போ ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் கேட்டால் ரிவர்ஸில் பார்க்கணும் ஞாயிறு ப்ளஸ் 3 போட்டோமா இதே இடத்துல ஞாயிறு ப்ளஸ் -3 போடணும் அப்போ இது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி 3 டேட் என்ன கிழமை இது ரிவர்ஸ் அதாவது 99 கொடுத்து 2000 கேட்டாங்கன்னா ப்ளஸ் போட்டோம் அதே இது 2000 கொடுத்து 99 கேட்டால் என்ன பண்ணணும் பின்னங்க நோக்கி போகிறப்ப அப்போ என்ன செய்யணும் மைனஸில் போட்டு பார்க்கும் சரி அவங்க அடுத்த சொல்லி தரேன் அப்படிங்க சரிங்களா ஓகே அப்போ இந்த கணக்கு என்ன ஆன்சரு புதன்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர் சரி இது ஒரு முக்கியமான கணக்கு சரிங்களா பார்த்தோம்னா ரிவர்ஸ் கணக்கு அந்த டைப்பு என்ன கொடுத்துருக்காங்க February 20, 1999 ஆனது சனிக்கிழமையாக உள்ளது எனில் December 30, 97 இது வந்து அப்போ ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க 99 ஆண்டை கொடுத்து பின்னாடி உள்ள எதுனது 97 கேட்டிருக்காங்க சரியா நம்ம அப்படியே போட போகிறோம் December 30, 1997 அப்போ 1997 December 30, 1999 கொடுத்துட்டான் அப்போ டிசம்பரில் மொத்தம் 31 நாளா அதில் மீதி எத்தனை நாள் இருக்கா அப்படின்னா வெறும் என்னது 1 நாள் தான் இருக்குது ஆடியஸ் அப்படிங்கிறது சரியா 1997 December 30 கொடுத்துருக்காங்க சரியா தான் கொடுத்துருக்காங்க December 30ங்கிறது என்னது வாரத்தின் எந்த நாளாக அமையும்னு கேட்டிருக்காங்க அப்போ டிசம்பர் மாதத்தில் மொத்தம் 31 நாள் அப்போ நமக்கு என்னது ஒரே 1 நாள் இருந்தால் அப்படின்னா என்னது மிஸ்டர் இருக்குதா அப்போ 1 போட்டாச்சு ஓகே அடுத்து என்னது 98 போடலாமா 1998 சேம் டிசம்பர் 30 சரியா என்னது 97, 98 அப்போ கிட்டத்தட்ட 1 ஆண்டு வருதா என்ன வருது 1 ஆண்டு முழுசாக வருது இது சாதாரண ஆண்டா லீப் ஆண்டா இது சாதாரண ஆண்டு தான்
எப்படி சாதனை போட்டீங்க 1998 / 4 ஒரு நாள் நாலு நானாங்கு 16 மிச்சம் 39 ஒன்பத்தினாங்க 36 மிச்சம் 32 திருப்பி வந்து ஒன்பத்தினாங்க 36 மிச்சம் 2 அப்போ மீதி வருது. அப்போ இது வந்து சாதாரண ஆண்டு. அப்போ சாதாரண ஆண்டில் எத்தனை ஒற்றை நாள் அப்படின்னா வெறும் என்னது ஒரே ஒரு ஒற்றை நாள் தான். சரியா 97 டிசம்பரில் மொத்தம் 31 நமக்கு என்னது 30 கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு டேட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 98 டிசம்பர் 30 அப்போ 97 98 ஒரு ஆண்டு முழுசாக மூடி வளைஞ்சிருச்சு. அப்போ அது வந்து சாதாரண ஆண்டு தான். அதுக்கு எத்தனை ஆர்டேஸ் வெறும் ஒரே ஒரு ஒற்றினால் தான். அடுத்து கேட்டது என்னது 1999 பிப்ரவரி மாதம் 20 அப்போ 1999 ஜனவரி மாதத்துக்கு எத்தனை நாள் 31 அப்படித்தானே பிடிச்சிருக்கோம்ல. அப்போ 1999 பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரியில் எத்தனை நாள் அப்படின்னா 31 அப்போ 1999 பிப்ரவரி மாதம் என்ன கொடுத்துருக்காங்க 20 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எல்லா டேட்டையும் கூட்டலாமா 1 1 2 3 ஆச்சா 3 2 5 53 வருது. இது என்ன பண்ணணும் 53 தானே 53 போய் ஏன் 7 போடுதேன் 7 அப்படிங்கிறது என்ன டேட்டு பிடிச்சிருக்கோம்ல. என்ன 7 என்ன டேட்டு ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 53 எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னா 1 7 7 7 7 49 7 7 49 மிச்சம் எத்தனை 4 பேலன்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் அப்படிங்கிறது 4 நம்பர். சரியா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கில் கொடுக்கப்பட்ட தேதி என்ன கிழமை சனிக்கிழமை. கணக்கில் கொடுக்கப்பட்ட என்ன கிழமை சனி கொடுத்துருக்காங்களா கணக்கில் கொடுக்கப்பட்டது சனிக்கிழமை. என்ன வந்திருக்குது மிச்சம் 4 வந்திருக்குது. இந்த 4 ப்ளஸ்ஸா மைனஸா அதான் முக்கியம். ஏன்னா என்ன பண்ணுறாங்க 99 கொடுத்து ரிவர்ஸில் 97 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும் மைனஸ் 4. அப்போ என்னது சனிக்கிழமைக்கு 4 நாளைக்கு முன்ன கூட்டி என்ன கிழமை. இப்போ சனிக்கிழமை முன்னே மொதல் நாள் அல்லது வெள்ளிக்கிழமை, அடுத்தது வியாழக்கிழமை, அடுத்தது புதன்கிழமை, அடுத்து என்ன கிழமை அது செவ்வாய்க்கிழமை. அப்போ சனிக்கிழமைக்கு முன்னாடி அதானது மைனஸில் முன்னாடி 4வது நாள் என்ன நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை. என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை. இதே டேட்டை டிசம்பர் 30 1997 மேலேயும் பிப்ரவரி 20 99 என்ன அப்படின்னா கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுல ப்ளஸ் 4 போட்டு செய்யணும். இங்கே இந்த ஒரு தான் ட்விஸ்ட். இது வந்து ரிவர்ஸ் டைப். என்ன டைப் இது இது வந்து ரிவர்ஸ் டைப் முக்கியமான சமயம். இதை தான் நிறைய தப்பாடுவாங்க. இவ்வளோ ஆனால் கூட்டி கழித்து பெருக்கி ஒத்து போட்டுருப்பான். ஆனால் என்ன பண்ணிடுவான் அந்த இடத்துல 4 வந்து கூட்டி போட்டுருவான். கூட்டினா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ புரிஞ்சா ரிவர்ஸ் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு. எப்படி புரிஞ்சுக்கிறதும் அதை தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சு அப்படிங்கிறது ஸோ ஓகே சரிங்களா. சரி இது அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது டைப்பு இதுவும் ஒரு முக்கியமான டைப் தான். அடிக்கடி என்னது இது லா இந்த இது இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ என்னது எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமு போஸ்ட்மேன் எக்ஸாமு போலீஸ் எக்ஸாமு எஸ்சி எக்ஸாமு எல்லாத்துக்கும் என்ன உண்டா அப்படின்னா சைக்காலஜி உண்டு. அதில் என்ன உண்டா அப்படின்னா கேலண்டர் சம்மு உண்டு. தெரியல இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ரெண்டு மெத்தடுமே ஈஸி. ஏன்னா கிழமை கொடுத்துருப்பான் டேட் கொடுத்துருப்பான். இங்கே கிழமையை தான் கேட்பான். வருஷம் கொடுத்துருவான் மாதம் கொடுத்துருவான் மந்த் கொடுத்துருவான் தேதி கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் என்ன கிழமை வருது அந்த டேட்டில் என்ன கிழமை வருது ரொம்ப ஈஸி. ஏன் படிச்சு ஞாபகம் இருக்கா லாஸ்ட்டு 2 டிஜிட் ஞாபகம் இருக்கா. அப்போ இந்த ஃபார்முலா வந்து அப்படியே எடுத்து எழுதணும் சரிங்களா. என்ன ஃபார்முலா கொடுக்கப்பட்ட ஆண்டில் லாஸ்ட்டு 2 டிஜிட் சரியா ப்ளஸ் 2 டிஜிட் டிவைடட் 4 ப்ளஸ் மந்த் கோடு ப்ளஸ் இயர் கோடு ப்ளஸ் டேட் எல்லாத்தையும் கூட்டி பை என்ன பண்ணணும் 7 வகுத்த ஆன்சர் சரியா. டூ லாஸ்ட் 2 டிஜிட் என்னது 47 என்னது 1947 அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 47 ப்ளஸ் லாஸ்ட் 2 டிஜிட் / 4 அப்போ 47 அப்படிதானப்பா 47 / 4 ஒரு நாள் 4 11 44 மிச்சம் எத்தனை அப்படின்னா 3. இங்கே எதை போடணும் மீதியை தான் என்னது ஈவை தான் போடணும் மீதியை போடக்கூடாது சரியா. அப்போ 47 / 4 அப்போ எத்தனை நாள் அப்படின்னா 11 44 சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் மீதியை போடக்கூடாது எதை போடணும் ஈவை தான் போடணும். எத்தனை ஈவு 11. மந்த் கோடு பரிச்சியாக இருக்கா 144 5² 6² அடுத்தது 12² ப்ளஸ் 2 அப்போ என்னது 146 படித்தோமா. இது எந்த மாதம்
ஆகஸ்ட் மாதம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம். அப்போ ஆகஸ்ட் மாதம் எப்போ வரும் அப்படின்னது ரெண்டாவது அரையாண்டு வரப்போகுது. ரெண்டாவது அரையாண்டு என்ன வருது? ஜூலை வருமா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ ஆறு ஸ்கோடா, ஆறு ஸ்கோர் என்னது? ஜூலை அப்படின்னு என்னது? ஜீரோ. ஆகஸ்ட் அப்படின்னு என்னது? மூணு. அடுத்து என்னது? ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் அப்படின்னா ஆறாம் நம்பர். படிச்சியா இருக்கா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்படிதானா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஆறு ஸ்குவாடு. அப்போ ஜீரோ, மூணு, ஆறு. எப்படி வச்சுக்கிட்ட? ஃபஸ்ட்டு ஆறுங்கிறது முதல் அரையாண்டு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுங்கிறது. ரெண்டாவது ஆறுங்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ முதல் ஆறில் 144, அஞ்சு ஸ்குவாடு. ரெண்டாவது ஆறுங்கிறது ஆறு ஸ்குவாடு, 146ங்கிறது. அப்போ அது அவங்க என்ன போதுமா? அப்போ ஜனவரி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூலை கோடு ஜீரோ, ஆகஸ்ட்டுக்கு மூணு, என்னது? செப்டம்பருக்கு ஆறு. நம்ம கேட்கப்பட்டது ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கு கோடு வார்டு வந்து மூணு ப்ளஸ் இயர் கோடு. எந்த வருஷம்? 1947. அப்போ 1900 என்னது? 1999. படிச்சு அவருக்கா? 1600க்குன்னா ஆறு, சரி அப்படி தானே? அடுத்து 1700க்கு அப்புடின்னா நாலு. அடுத்து 1800க்கு அப்புடின்னா என்னது? ரெண்டு. அடுத்து 1900க்கு அப்புடின்னா ஜீரோ. ரிவர்ஸ் ஆர்டர், ஆறு, நாலு, ரெண்டு, ஜீரோ. படித்தோமா? அப்போ 1600 to 1699க்கு என்ன கோடுபாடு? ஆறு. அடுத்து 1700 வந்து 799க்கு என்ன கோடு அப்படின்னா நாலாம் நம்பர். அடுத்து 1800லேருந்து 899 என்ன கோடுபாடு? ரெண்டாம் நம்பர். அடுத்து 1900 to 1999 என்ன கோடு அப்படின்னா ஜீரோ நம்பர். சப்போஸ் 2000 கேட்டானது, 2000 to 2099 என்ன கோடு அப்படின்னா திருப்பி ஆறாம் நம்பர் வந்துடும். அப்போ நமக்கு எந்த இயர் அப்படின்னா என்னது? 1900. அப்போ என்னது இந்த இருக்கா? கோடுபாடு அப்படிங்கிறது ஜீரோ. கோடுபாடு ஜீரோ. இயர் கோடு, டேட்டு, என்ன டேட்டு? 15ஆம் தேதி. என்ன டேட்டு? 15ஆம் தேதி. எல்லாத்தையும் கூட்டி பை என்னது? 7. கூட்டுவோமா? 47 11, 48 10, 58. 58 ப்ளஸ் 3, 2 60, 61. 61 ப்ளஸ் 15ஆ, அப்போ 66 ப்ளஸ் என்னது? 10, 76ங்கிறது. சித்திரதனே 76, சரியா? 76. அப்போ 76 பை எத்தனை? 7. 76 பை 7, சரிங்களா? அப்போ கூட்டிக்கலாமா, அடி கொடுக்கலாமா? ஓர் 7 7, பைத்தேன் 70, மிச்சம் 6, மிச்சம் எத்தனை? 6. இப்போ இந்த 6 எப்படி போடணும்? போட்டியாக இருக்கா? திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்புடின்னா 1, திங்கக்கிழமை அப்புடின்னா 2, செவ்வாய்க்கிழமை அப்புடின்னா 3, புதன் அப்புடின்னா 4, வியாழன் அப்புடின்னா 5, வெள்ளி அப்புடின்னா 6. படிச்சியாகவும் இருக்கா? நம்ம என்ன வந்திருக்குது? வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்குது. அப்போ ஆறுங்கிறது வெள்ளிக்கிழமை, ஆறுங்கிறது வெள்ளிக்கிழமை. அப்போ 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, 1947 ஆகஸ்ட் மாதம் என்னது? 15ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை அப்படிங்க, சரிங்களா? இந்த கோடுவாரை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்த பண்ணிக்கலாம், நீங்கள் ரெண்டாவது பண்ணிக்கலாம், நீங்கள் வேகமாக போட ஆரம்பிச்சிடலாம். மந்த் கோடு 144, அடுத்து 5 ஸ்குவாட், 6 ஸ்குவாட், அடுத்து என்னது? 146. இயர் கோடு 6 4 2 0. நான் வச்சுக்கலாமா? டேட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது 1ஆம் தேதி, திங்கள் 2, செவ்வாய் 3, புதன் 4, வியாழன் 5, வெள்ளி 6, சனி அப்படிங்கிறது 0. ஓகேவா? இப்போ இதே மாதிரியா இந்த சம் பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? 1950 ஜனவரி 26, சரிங்களா? சரி, இது இருக்கட்டும். இதே மாதிரி கீழே பாருங்கள், சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா 2021 ஜூலை மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கு டேட்டு நான் சால்வ் பண்ண போகிறேன், சரிங்களா? அப்போது ஃபார்ம் ஒயாமல் எழுதக்கூடாது, என்ன பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கலாமா? அப்போ முதல் என்ன பண்ணணும்? கடைசி 2 டிஜிட், கொடுக்கப்பட்ட ஆண்டில் லாஸ்ட் 2 டிஜிட், என்ன ஆண்டு? 21 ப்ளஸ் என்ன பண்ணணும்? அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டு பை எத்தனை? பை 4. 1 நாள் 4, 5 நாள் 20, மிச்சம் 1. அப்போ எதை போடணும்? ஈவை தான் போடணும், மீதியை போடக்கூடாது. ஈவு அப்படிங்கிறது 5, மீதிங்கிறது 1, சரியா? அப்போ 21 பை 4, 1 நாள் 4, 5 நாள் 20, மிச்சம் 1, ஈவுங்கிறது 5. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டு 2 டிஜிட் பை 4 ப்ளஸ் மந்த் கோடு. என்ன மந்த்து? மந்த் கோடு. எந்த மாதம்? ஜூலை. அப்போ ஜூலைங்கிறது செகண்ட் கட் ஆஃப். படிச்சுனா இருக்கா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ இது 6 ஸ்குவாடா? அப்போ 0 3 6. அப்போ ஜூலைக்கு 0ங்கிறது கோடு. இயர் 2021, அப்போ 16 அப்படிங்கிறது என்னது? சாரி, 16 1600 அப்படின்னா 6, 700 அப்படின்னா 4,
எண்ணூறு அப்படின்னா ரெண்டு, அடுத்தது தொள்ளாயிரம் அப்படின்னா ஜீரோ, அடுத்தது ரெண்டாயிரத்து அப்படின்னா அப்படின்னா என்னது ஆறான். அப்போ எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னது இந்த ஆண்டுக்குள்ள தான் இருக்குது. ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எல்லா ஆண்டும் என்ன கோடுபாடு ஆறானுங்கார். அப்போ என்னது கோடுபாடு ஆறு ப்ளஸ் தேதி என்ன கிழமை அஞ்சாம் தேதி, என்னது அஞ்சாம் தேதி. மறு பாருங்க கொடுக்கப்பட்ட ஆண்டு லாஸ்ட் டிஜிட் இருபத்தி ஒன்று, அந்த இருபத்தொன்று பை நாலு என்னது அறுபத்தொன்று பண்ண போகிறோம். ஈவு போட்டாச்சு, மந்த் கோடு ஜூலை மாதத்துக்கு ஜீரோ, அடுத்து இயர் கோடு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து என்ன ஆண்டு போட போகிறோம் என்னது கோடோடு வந்து ஆறாம் நம்பர். கடைசி கணக்கில் கொடுக்கப்பட்ட தேதி ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி பை அஞ்சு பை ஏழு, இருபத்தி ஒன்று ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஆறு, இருபத்தி ஆறு ப்ளஸ் ஆறு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு அஞ்சு முப்பத்தி ஏழு. அப்போ முப்பத்தி ஏழு பை ஏழாம் ஒரு ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு, மிச்சம் ரெண்டு. ரெண்டு என்ன கிழமை பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒன்று, திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரெண்டாம் தேதி. அப்போது ரெண்டு நிகழ்மை ரெண்டு அப்படிங்கிறது திங்கக்கிழமை. இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை. அப்போ ஆன்சர் கரெக்டாக வருதா, அப்போ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ஈஸி தான், ஃபார்முலா அப்படிங்கிறதும் ஈஸி தான். டைப் பண்ணுமா, இதே மாதிரி மேலசம் பார்க்கலாமா, மேலசம் பார்க்க வருவோம், சேம் கான்செப்ட் தான், நம்ம தான் போட போகிறோம் சரியா. இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு, வேகமாக போடலாமா, ஒரு சிலரில் போட்டுடலாம். என்னது கடைசி ரெண்டு டிஜிட் ப்ளஸ் டூ டிஜிட் பை ஃபோரா, அப்போ ஐம்பதா ஒரு நாள் நாலு பன்னெண்டு நாளாக நாற்பத்தி எட்டு மிச்சம் ரெண்டு, அப்போ ஈவு பன்னெண்டு ப்ளஸ் மந்த் கோடா ஜனவரி, ஜனவரி அப்படின்னா ஒன்று, இயர் கோடு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியா. அப்போ என்னது கோடு வாடி சீரோ, எப்படி பதினாறு அப்படின்னா ஆறு, பதினேழு அப்படின்னா நாலு, பதினெட்டு அப்படின்னா ரெண்டு, பத்தொம்பது அப்படின்னா என்னது சீரோ, அப்படி தானே பதினாறு, பதினாறு அப்படிங்கிறது ஆறு சரியா, பதினேழு அப்படிங்கிறது நாலு, பதினெட்டு அப்படிங்கிறது ரெண்டு, பத்தொம்போதுங்கிறது ஜீரோ, அடுத்தது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அப்படின்னா கோடு வேர்டு ஆறு. இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான், அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான், அப்போ என்னது கோடு வேர்டு ஜீரோ தான், ஜீரோ ப்ளஸ் என்ன தேதி இருபத்தி ஆறு பை எத்தனை ஏழு ஐம்பது பன்னெண்டா அறுபத்தி ரெண்டு, அறுபத்தி ரெண்டு ஒன்று அறுபத்தி மூணு, அறுபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி ஆறா, அறுபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தாறு ஆறு மூணு ஒம்பது எட்டு. அப்போது எண்பத்தி ஒம்பது பை எத்தனை அப்படின்னா ஏழு, ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு மிச்சம் ஒன்றாயிரமா பத்தொம்போது, பத்தொம்போது எத்தனை ஏழு இருக்குது ஈர் ஏழு பதினாலு, ஈர் ஏழு பதினாலு அப்படிங்க. மிச்சம் இருக்குது என்னது, மிச்சம் இருக்குது அஞ்சு, மிச்சம் இருக்குது அஞ்சு. அப்போ திங்கக்கிழமை ஒன்றாம் தேதி சாரி ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி, திங்கள் ரெண்டு செவ்வாய் மூணு புதன் நாலு வியாழன் அஞ்சு, அப்போது என்ன கிழமை வருது வியாழக்கிழமை. அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்ன கிழமை அப்படின்னு என்ன கிழமை வியாழக்கிழமை, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு கிழமை வியாழக்கிழமை. அப்போ நீங்கள் கோடுபாடு இருக்கா, கோடுபாடு என்ன அப்படின்னா என்னது படிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் என்னது படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது சரிங்களா. அப்போ நீங்கள் இதே மாதிரியாக எனக்கு இந்த சம் சால்வ் பண்ணிக்கல ஆன்சர் சால்வ் பண்ணலாமா, இந்த கணக்கு உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பாட் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணுங்கள், என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினஞ்சு என்ன கிழமை, எனக்கு என்ன பண்ணுங்கள் இந்த கணக்கை செஞ்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி சரியா. எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினஞ்சு என்ன கிழமை, எனக்கு என்ன பண்ணுங்கள் ஆன்சர் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்து நாலா டைப் பாருங்கள், நாலா டைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஒம்பது புதன்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி என்ன கிழமை, இது நாலா டைம் அதே ஆண்டை கொடுத்துருந்து என்ன கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு டேட்டை கொடுத்துட கேட்பாங்க ஏதாவது என்ன பண்ணது மந்தை கொடுத்து இன்னொரு கிழமையை கேட்பாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டு சேம் ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தான், ஏப்ரல் ஒம்பது புதன்கிழமையாக இருந்தால் அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி என்ன கிழமை, ஒன்றும் குழப்பம் கிடையாது அப்படி எடுத்துடணும். ஏப்ரல் ஏப்ரலா ஏப்ரல் ஒம்பது கொடுத்துருக்கான், அப்போ ஏப்ரலில் மிச்சம் எத்தனை பார்க்க போகிறோம், ஏப்ரலில் மொத்தம் எத்தனை நாள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், அப்போ முப்பது நாளில் ஒம்பது கொடுத்துருக்காங்களா, அப்போ முப்பதில் ஒம்பது கழிச்சிருங்க, அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருபத்தோரு நாள் என்னது ஏப்ரலில் மிச்சம் இருக்குது. ஏப்ரலுக்கு அடுத்தது மேயா, மே மாதமா, அடுத்த என்னது மேக்கு அடுத்தது ஜூன், அதுக்கு அடுத்தது ஜூலை, ஜூலை சரியா. ஏன்னா
கொடுக்கப்பட்ட தேதி 2014 ஏப்ரல் 9. அப்போ அந்த ஏப்ரலில் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னா மொத்தம் வந்து 30 நாள். கொடுக்கப்பட்ட 9 கழிச்சிருங்க, 30 - 9 கழிச்சா 21. ஏப்ரல் கழித்தது மே மாதம் 30. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்போ மே அப்படின்னா 31 நாள் முழுசாக இருக்குது. அப்போ ஜூன் எழுது 30 நாள் தான் இருக்குது. ஏன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படிங்கிறது 31 நாள். அப்போ ஜூன் என்னது, ஜூனுங்கிறது 30 நாள். அடுத்து ஜூலை, ஜூ என்ன கொடுத்துருக்காங்க, ஜூலை 23 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜூலையில் 23 கூட்டிக்கிடணும், சரியா? அப்போ அப்படியே கூட்டலாமா, அப்படியே கூட்டலாமா? 3 - 3 = 4 - 4 = 5, 3 - 2 = 5 - 5 = 8 - 8 = 10. அப்போ 105 இருக்குது. இது என்ன பண்ணணும், 7 டிவைட் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் அவருக்கா, உங்களுக்கு என்ன செய்யணும், 7 டேபிள் வந்து கம்பல்சரியாக மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். 105 எத்தனை 7 இருக்குது, ஒரு 7 - 7 = 15, 7 எவ்வளோ ஆகும், 105. 10 ஒரு 7 இருக்குது, ஒரு 7 - 7 மிச்சம் 3 - 3 = 35, 35 என்னது, 5 - 7 = 35 இருக்குது. அப்போ 15 மிச்சம் என்ன வருது, மிச்சம் எதுவுமே வரல, மிச்சம் எதுவுமே வரல. அப்போ என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட கிழமை என்ன கிழமை, புதன்கிழமை, புதன்கிழமை ப்ளஸ் என்னது, அங்குள்ள மீதி என்னது, 0. அப்போ என்ன தான் ஆன்சர் வரும், புதன்கிழமை தான் ஆன்சர். தெளிவு புரிஞ்சு அப்படிங்கிறது மறுபடி பாருங்கள். ஒரு ஆண்டு 2014 ஏப்ரல் 9 கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 9 புதன்கிழமையாக இருந்தால் அதே 2014 ஜூலை 23 அப்படிங்கிறது என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏப்ரலில் மொத்தம் வந்து 30 நாள், அதில் 9 கொடுத்தாங்க. அப்போ 30 - 9 கழிச்சா மிச்சம் இருக்கக்கூடியது 21 நாள். அது ஏப்ரல் கழித்து மே வரப்போகுது, மேலே மொத்தம் எத்தனை நாள் அப்போ 31 நாள். மே கழித்தது ஜூன், ஜூனில் எத்தனை நாள், 30 நாள். ஆனால் கொடுத்துருக்காங்க ஜூலை 23 கேட்டிருக்காங்க. அப்போ ஜூலை 23 எல்லாத்தையும் கூட என்ன பண்ண போகிறோம், 7 வகுத்துருங்க, மிச்சம் 0. 0 வந்து என்ன ஆன்சர் தான், கணக்கில் என்ன தேதி இருக்கோ அதுதான் ஆன்சர். என்ன கிழமை, புதன்கிழமை. அப்போ ஜூலை 23 என்ன கிழமை வரப்போது கட்டாயமா, புதன்கிழமை தான் கம்பல்சரியாக, ஓகேவா? இங்கே பாரு, அதே சேம் ஆனல வேற கணக்கு கொடுத்துருக்காங்க. 2014 - 29 வியாழக்கிழமையாக இருந்தால் எனில் அதே ஆண்டு ஆகஸ்ட் 15 சேம் தான் அப்படி எடுத்து எழுதணும். அப்போ என்னது, மே மாதம் 29. அப்போ மேலே மொத்தம் எத்தனை பார்க்கலாமா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்போ மேலே மொத்தம் 31 நாள், கொடுத்துருக்கிறது 29. அப்போ 31 என்ன பண்ண போகிறா, 29 கழிச்சு என்னது அப்படின்னா வெறும் 2 ஆன்சர். ஏன்னா நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி போடணும், நமக்கு மாதம் தான் தெரியுமே அப்படின்னு என்னது மறந்து போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்போ மேங்கிறது மேடில் இருக்குது. அப்போ 31 நாள், 31 29 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகுது, 2 கழிச்சுக்கோங்க, சரியா? அப்போ 31 என்னது, 29 போனால் பேலன்ஸ் 2. அப்போ மே கடுத்து என்னது, மே கடுத்தது ஜூன், அடுத்தது ஜூலை, அடுத்தது ஜூலை, அடுத்தது ஆகஸ்ட், அடுத்தது ஆகஸ்ட். அப்போ ஜூன் பார்க்கலாமா, அப்போ ஜூனில் எத்தனை நாள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் அப்படிங்கிறது பள்ளம், அப்போ பள்ளம்னா 30 நாள், ஜூலைங்கிறது 31 நாள். ஆகஸ்ட், ஆகஸ்ட் என்னது, 15 கேட்டிருக்காங்க, ஆகஸ்ட் 15 கூட்டிக்கலாமா? அப்போ 2 - 1 - 3 - 3 - 5 - 8, 3 - 3 - 6 - 6 - 1 - 7. அப்போ 78/7, 1 - 7 - 7 - 11 - 7 - 77 மிச்சம் 1, மீதி 1. அப்போ வியாழனா, அப்போ வியாழன் ப்ளஸ் 1 என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. எங்கே இருக்குது, இந்த இருக்குது, என்ன இருக்கா? அப்போ 2014 ஆகஸ்ட் 15 என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, ஓகேவா? அதே இதில் பாருங்க, சரியா? அதே கணக்கு தான், சரியா? நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த கணக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் சால்வ் பண்ணி என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் ஷேர் பண்ணலாமா? 2014 - 12 திங்கட்கிழமை எனில் அதே ஆண்டு ஆகஸ்ட் 15, வேறு ஒன்றும் கிடையாது, மேக்கு மொத்தத்து நாள் 31 நாள். அது என்ன பண்ண போகிறோம், 12 கழிச்சிருங்க, பேலன்ஸ் போடுங்க. மேக்கு அடுத்து என்ன வரும், ஜூன், ஜூன் கடுத்து என்னது, ஜூலை, அதுக்கடுத்து என்னது, ஆகஸ்ட். என்ன பண்ண போதும், எல்லா டேட் என்ன பண்ணணும், எடுத்து கூட்டுங்க, கூட்டி எழுதிட்டு அந்த டேட்டை என்ன பண்ணணும், 7 டிவைட் பண்ணணும், 7 டிவைட் பண்ணிட்டு மீதி என்ன போகிறதோ அது என்ன பண்ணும், இங்கே கொடுக்கப்பட்ட என்ன பண்ண போகிறீங்க, தேதியோடு கூட்டினா போதும். 2 - 3 - 2, 3 - 3 - 3, 5 - 5 - 5, எதுவுமே வரல, 0 என்னது, அதே கிழமை தான். செஞ்சு கம்மா சார் பண்ணிக்கலாமா, உங்களுக்கு இந்த கணக்கு என்னது, ஹோம்ஒர்க்கு.
செஞ்சு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சரியா சரி இந்த கணக்கு பார்க்கலாமா இந்த கணக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மாதம் 2014 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் இது உங்களுக்கே தெரியுதா ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி தான் ஜூன் வரும் அப்படிதானே அப்போ இந்த கணக்கு வந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ரிவர்ஸ்ட்டு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் ஆன்சரிங்க ரிவர்ஸ் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் எழுதலாமா அப்போ எது ஃபஸ்ட்டு வரும் ஜூன் தான் ஃபஸ்ட்டு வருது அப்போ ஜூன் ஜூலை அடுத்தது ஆகஸ்ட் ஜூன் 10 கொடுத்துருக்காங்களா அப்போ ஜூனில் மொத்தத்து நாள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்போ ஜூனில் மொத்தம் 30 நாள் 30ல் 10 கழிச்சு ஆனது 20 ஏன் 10 கழிச்சிருக்கேன் ஜூன் 10னு கொடுத்துட்டாங்க அப்போ ஜூன் மாதம் மொத்தம் 30 நாள் அது என்ன பண்ண போகிறீங்க 10 கழிச்சாச்சு பேலன்ஸ் 20 அப்போ ஜூலை ஜூலையில் மொத்தம் 31 நாள் எப்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதால் 31 நாள் ஆகஸ்ட் இருந்து அவனே கொடுத்தானா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அப்போ 6 1 7 3 2 5 அப்போ 57/7 7 7 7 49 அடுத்த 8 7 56 மிச்சம் 1 அப்போது கொடுக்கப்பட்ட தேதி -1 ஏன் -1 ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் கொடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னே உள்ள ஜூனை கேட்டிருக்காங்க அப்போ ரிவர்ஸ் மெத்தடு அப்போ புதனில் இருந்து 1 பார்க்கலாம் புதன்கிழமைக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை அப்போ இந்த கணக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்டால் நம்ம என்ன பார்க்கணும் கணக்கு எங்கே தான் போய் பார்க்கணும் ரிவர்ஸில் போய் தான் கம்பல்சரியாக பார்க்கணும் அப்போ தான் ஆன்சர் 100க்கு 100% கரெக்டாக வரும் ஓகேங்களா சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 4 டைப் பார்த்துருக்கோம் 4 டைப்புமே பேசிக்கான சம்மந்தம் தான் ரொம்ப ஈஸி தான் இந்த 4 டைப்னு என்ன படிக்க போகிறோம் எல்லாமே 7 டேபிள் தான் சொல்ல போகிறோம்ச்சா அந்த 7th டேபிளில் கரெக்டாக அப்ளை பண்ண ஆன்சர் ஓகேவா ஸோ அந்த 4 டைப் இருக்குது அந்த 4 டைப் என்ன பண்ணுங்கள் நல்லா என்ன பண்ணுதா உங்களுக்கு என்னது போட்டால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 5ஆம் டைப் பார்க்கலாமா 5ஆம் டைப் ரொம்ப ஈஸி கணக்கு தான் வள வளன்னு இருக்கும் படித்தா ஈஸி பாருங்கள் ராதா அவருடைய அப்பாவின் பிறந்தநாள் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னால் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னால் அப்போ என்னது மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு பின் என்னது 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்போ 16 கிடையாது 16ஆம் தேதிக்கு பின் ஆனால் 21க்கு முன் 16க்கு அப்புறம் 21க்கு முன்ன அப்போ 16க்கு அப்புறம் எப்போ வருது 17 18 19 20 21 போடக்கூடாது ஏன்னது 21க்கு முன்னே தான் அப்போ 21 கிடையாது 21க்கு அப்புறமும் கிடையாது 16க்கு பின்னு தான் 16 கிடையாது 16க்கு முன்னேயும் கிடையாது அப்போ 17 18 19 20 அப்படிது என்ன சார் 4 டேட் வருது அப்படிது அவருக்கு பிறந்தாளுங்கிறது 1 நாள் தான் வந்திருக்கும் ஆனால் என்னது 4 வந்திருக்கு திருப்பி கணக்கு படைப்போம் கூறுகிறார் ஆனால் அவளுடைய தம்பி என்ன பண்ணோம்னா அவர்களுடைய அப்பா பிறந்த நாளை மார்ச் மாதம் 19க்கு பின் ஆனால் 22க்கு முன் இப்போ தம்பி என்ன பண்ணான்னா எங்கள் அப்பா பிறந்தாள் வந்து என்னது மார்ச் மாதம் 19க்கு பின்னு தான் அப்போ என்ன அர்த்தம் 19ஆம் தேதி கிடையாது 19க்கு அப்புறம் 22க்கு முன்னே தான் அப்போ என்னது 22க்கு முன்னே குட்டி என்னது 22க்கு முன்னே தான் 19க்கு அப்புறமா அப்போ என்னது 19க்கு அப்புறம்னா 20 21 22க்கு முன்னே குட்டி தான் 22க்கு முன்னே குட்டி தான் இந்த இது சொன்னது அக்கா சொல்லியிருக்கா இதை சொன்னது தம்பி சொல்லியிருக்கான் அப்போ இந்த 2 டேட்டில் எந்த டேட் காமனாக வருது 17 வரல 18 வரல 19 வரல 20 20 21 அப்போ 20 தான் என்னது 2 பக்கமும் சேமாக வருது அப்போ அவருடைய அப்பாவுடைய பிறந்தநாள் என்ன கிழமை அப்படின்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி மடிப்பாங்க ராதா அவருடைய அப்பாவின் பிறந்தநாள் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னால் 16 கிடையாது 16க்கு அப்புறம் தான் 17 18 19 ஆனால் எப்போ 21க்கு முன்னே தான் அப்போ 21 கிடையாது அப்போ 16க்கு மேலே 21க்கு உள்ள 17 18 19 20 ஆனால் தம்பி என்ன பண்ணான்னா எங்கள் அப்பா அப்பா எப்போ சொல்லலாம் 19க்கு பின் ஆனால் 22க்கு முன் 19 கிடையாது 20 21 22க்கு முன்னே குட்டி அப்போ 22 கிடையாது அப்போ இந்த 2 டேட்டில் எந்த டேட் காமாக இருக்குது இங்கேயும் 20 வருது இங்கேயும் 20 அவரோட அப்பா அப்பாவோடைய பிறந்த என்றைக்கு என்ன கிழமை அப்படின்னா 20ஆம் தேதி இன்னைக்கிழமை 20ஆம் தேதி சரிங்களா இதே மாதிரியா இன்னொரு கணக்கு நாளை மறுநாள் என்னுடைய பிறந்த நாள்
நான் தான் வச்சுக்கோங்களேன், எனக்கு நாளைக்கு மறுநாள் எனது என்னுடைய பிறந்தநாள் சரியா, அதே நாளில் மறுவாரம் சரியா. அப்போ அந்த டேட் இருக்கலாம், நாளை மறுநாள் என்ன கிழமையோ அதே டேட்டில் அடுத்த வாரம் என்ன கிழமை என்ன வருது அப்படின்னா ஹோலி பண்டிகை வருது. என்ன வருது? ஹோலி பண்டிகை. அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை, அப்போ இன்று திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை. எழுதியாச்சா? நாளை மறுநாள், இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நாளை மறுநாள், அப்போ செவ்வாய்க்கு அடுத்து என்னது அப்படின்னா புதன்கிழமை. என்ன கிழமை? புதன்கிழமை. செவ்வாய் அப்படின்னது புதன்கிழமை சரியா. நல்லா படிங்க, நாளை மறுநாள் என்னுடைய பிறந்த நாள், நாளை மறுநாள் என்னது என்னுடைய பிறந்த நாள். அடுத்தது அதே நாள், சாரி, நாளை மறுநாள் என்னுடைய பிறந்த நாள், அதே நாளில் மறுவாரம் சரியா. இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளை மறுநாள் அப்படினது செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த நாள், அதான் என்னுடைய பிறந்த நாள். அப்போ எனக்கு எப்போ பார்த்துடே புதன்கிழமை எனது அப்படின்னா எனக்கு பிறந்த நாள் என்னக்கிழமை? புதன்கிழமை. அதே நாளில் மறுவாரம் என்னது அப்படின்னா ஹோலி பண்டிகை. அப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன கிழமை? ஹோலி பண்டிகை எப்போ வருது அப்படின்னா புதன்கிழமை தான் வருது ஹோலி பண்டிகை. அப்படி ஹோலி பண்டிகைக்கு மறுநாள், ஹோலி பண்டிகை எப்போ வருது? புதன்கிழமை. புதன்கிழமைக்கு அடுத்து என்ன கிழமை? வியாழக்கிழமை. அப்போ ஹோலி பண்டிகைக்கு அடுத்த டேட் என்ன கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை. என்ன கிழமை? வியாழக்கிழமை சரிங்க. மறுபடி பாருங்க, நாளை மறுநாள் என்னுடைய பிறந்தநாள், எனக்கு இன்றைக்கி என்ன கிழமைன்னு தெரியாது, அங்கே அவர் படிக்கணும். அதே நாளில் மறுவாரம் ஹோலி பண்டிகை இருக்கட்டும். இன்று திங்கட்கிழமை, அப்போ இன்றைக்கு திங்கட்கிழமை, நாளை மறுநாள், இன்றைக்கு திங்கள், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் அப்படின்னது புதன்கிழமை. அதே வாரம் என்ன அப்படின்னு அடுத்த வாரம் என்னன்னா அதே டேட்டில் அடுத்த வாரம் ஹோலி பண்டிகை. அப்போ புதன்கிழமைங்கிறது எனக்கு பிறந்தநாள், எனக்கு என்றைக்கு என்ன, எனக்கு என்ன டேட்டில் பிறந்தாலோ அதே டேட்டில் அடுத்த வாரம் எனக்கு என்ன வருது அப்படின்னா ஹோலி பண்டிகை வருது. அப்போ நான் பிறந்தது புதன்கிழமை, அப்படினது ஹோலி பண்டிகை எப்போ வருது அப்படின்னா புதன்கிழமை வருது. ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் ஹோலி பண்டிகை புதன்கிழமை, அடுத்த டேட் என்ன கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை. ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன கிழமையாக, என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஓகேவா சரியா? லாஸ்ட் மெத்தடு, நமக்கு இது ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, பட் கேட்டால் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணால் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா. இது என்னது? 10/5/1987 அதே வருட காலண்டர் மீண்டும் எப்பொழுது வரும்? படித்து ஞாபகம் இருக்கா? இந்த ஆண்டு கேலண்டர் அப்படிங்கிறது திருப்பி இதே கேலண்டர் எப்போ வரும்? எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி இருந்திருக்கா, 2021 ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இதே ஆண்டு கண்டினியூஸாக ஒரு டேட்டு கூட மாறாமல் அந்த கேலண்டர் எப்போ ரிப்பீட்டட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொன்னேன் இருக்கா, கொடுக்கப்பட்ட ஆண்டு என்ன பண்ணணும், நாளால் டிவைட் பண்ணணும், நாளால் டிவைட் பண்ணணும். அது கொடுப்போமா? ஒரு நாள் 4, 4 4 16, மிச்சம் 3, 3 8 38, 9 4 36 சரியா. அப்போ மிச்சம் 2 2 7 27, 6 4 24, பேலன்ஸ் 3. படித்தா இருக்கா? கேலண்டர் ரிப்பீட்டட் கேலண்டர் எப்போ கேட்டாங்கன்னா 0 வந்தால் என்ன பண்ணணும், 1 வந்தால் என்ன பண்ணணும், 2 வந்தால் என்ன பண்ணணும், 3 வந்தால் என்ன பண்ணணும். படித்தா இருக்கா? யாருக்கா இல்லையா? அப்போ 2க்கும் 3க்கும் சேம் தான். படித்த என்ன படித்தோம்? 2க்கும் 3க்கும் என்னது கொடுக்கப்பட்ட ஆண்டில் 11 கூட்டினா போதுமானது. 0க்கு என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட ஆண்டில் 28 ஆண்டை கூட்டணும். 1க்கு என்ன பண்ணணும்? 6ஆம் நம்பரை கூட்டணும். இப்போ இங்கே என்ன மீதி வந்திருக்குது? 3 வந்திருக்குது. அப்போ 3க்கு என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட ஆண்டில் 11 கூட்டினா சார். கொடுக்கப்பட்ட ஆண்டு என்னது? 1987. கூட கூட்டணும், 11 கூட்ட போகிறோம். 7 1 8, 8 1 9, 9 1. அப்போ 1987 10/5 சரியா, அந்த டேட்டில் வரக்கூடிய காலம் திருப்பி எப்போ வரப்பொழுது? 1998 வரும். எப்போ? 98 வரக்கூடியது சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2024 ஒரு கேலண்டர் வருமா, அந்த கேலண்டர் திருப்பி எந்த ஆண்டு வரும் எனக்கு என்ன பண்ணுங்க, சம்மர் சால்வ் என்ன பண்ணிடலாம், எனக்கு ஹோம் ஒர்க்கை சப்மிட் பண்ணலாமா? ஹோம்ஒர்க் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் நமக்கு சம்மன் பண்ணுங்கள் செஞ்சு எனக்கு என்ன பண்ணணும், கமாண்டில் ஆன்சரை எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் சரிங்களா. இந்த ஸ்பாட் டெஸ்ட்டு ஹோம்ஒர்க் இதெல்லாம் எதுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா. நம்ம கவனிக்கிறவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா புரியுத மாதிரியே இருந்திருக்கும். நம்ம வந்து என்ன செய்யணும், பேப்பர் எடுத்து செஞ்சு பார்க்கணும். அப்போ உனக்கு என்ன வரும், சந்தேகம் அப்படிங்கிறது வர மாதிரி அப்படின்னா டவுட் இல்லாமல் கிளாரிஃபை ஆகும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல்
நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு என்னது இந்த நடத்தினோம்ல ஒரு ஆறு மெத்தடு, இந்த ஆறு டைப்பில் உங்களுக்கு வந்து என்னது ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் செட் வந்து என்னது கீழே என்னது உனக்கு டிக்ஸ் பார்த்தவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, லிங்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னா என்னது இந்த ஒரு அஞ்சு சம் இருக்கும் சரிங்களா, இந்த அஞ்சு சம் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி என்ன பண்ணா அப்படின்னா அஞ்சு கணக்குடைய ஆன்சரையும் என்ன பண்ணுவீங்க ஒரே கமாண்டில் போடணும் சரிங்களா. என்ன பண்ணக்கூடாது ஒன்றுக்கு ஒரு கமாண்ட் ஆப்லாம் போடாது சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சக்தி பையன் கமாண்ட் போடுதான், அப்போ என்னது சார் ஸ்பாட் டெஸ்ட்டில் என்னது செல்ஃப் ப்ராக்டிஸ்ட்டில் முதல் கணக்கு, முதல் கணக்கு எக்ஸாம்பிளுக்கு வியாழக்கிழமை, ரெண்டாவது கணக்கு செவ்வாய்க்கிழமை, மூணு இப்படி இப்படி என்ன பண்ணுங்க கமாண்ட் எனக்கு ஒன்று போல் டைப் பண்ணி போடுங்க சரிங்களா. டெஸ்ட்டு வைக்கிறது உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆனால் டெஸ்ட் வைக்கிறோம், என்னது டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் எழுது எழுதாமல் ஏமாத்தாதீங்க சரிங்களா. ஏன்னா படிக்கும்போது எந்த சப்ஜெக்டாலுமே படிக்கும்போது சந்தேகமே வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரதியார் பாரதிதாசன் சரிங்களா, நிறைய படிச்சிருப்போம், நிறைய கொஸ்டின் படிச்சிருப்போம். அப்போ படிக்கும்போது என்ன பண்ண மாட்டீங்க பாரதியார் பற்றி பத்து கொஸ்டின் கேட்கேன், உங்களுக்கு பத்து கொஸ்டினுக்குமே ஆன்சர் கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கும். அதே கொஸ்டின் இந்த பாடலே பாடகி ஒரு யாருன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், பாரதியார் இருக்கும் பாரதிதாசன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க கை பாரதிக்கும் போகும் பாரதிதாசனுக்கும் போகும். அப்போ சந்தேகம் எப்போ வரும் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது நாலு ஆப்ஷன் பார்க்குறீங்களா உங்களுக்கு அப்போன்னா சந்தேகம் அப்படிங்கிறது வரும். அது வராமல் இருக்க என்ன பண்ணணும் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. டெஸ்ட்டு தொடர்ந்து எழுதுங்க. ஒரு டெஸ்ட்டில் வந்து நான் மார்க் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு தோண்ட போயிடக்கூடாது. நம்மளால் முடியும் அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. இந்த பிடிஎஃப் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கீழே லிங்கில் கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணுங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா. நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும், லாக்டவுனை முறையாக பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய என்ன பண்ணுங்கன்னா இது எக்ஸாம் என்ன பண்ணிக்கலாம் எல்லாருமே அதிகமாக வந்து நீங்கள் ஸ்கோர் எடுக்கும் சரிங்களா. நீங்கள் அனைவரும் காவலர் பணியை பெற உங்களை டாப் ஐஎஸ்எஸ் சாராக மனமாற வாழ்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.